நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் இருந்தாலும் முடியுமானால் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கலாம். இந்த இக்கட்டான நேரத்திலும் சபை ஆராதனை கூடங்கள் திறக்கப்பட முடியாத நிலைமையிலும் ஆண்டவரை தொழுது கொள்ள, நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்திலும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும் நாட்கள் காலங்கள் வருகிறது என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சமாரியா ஸ்திரியோடு கூட சொன்ன, இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் வெளியிலேயும் ஆமேன் எதில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதத்திலும் நீ நல்லவராக, நன்மை செய்கிறவராக, இராட்டுகிறவராக, மனதுருக்கத்தின் தேவனாக எங்களுக்கு இருக்கிறபடியினால் கரம் கூப்பி அவரை தொழுது கொள்ளலாம். அவர் தொழுகைக்கு பாத்திர, ஆமேன், அவர் துதிக்கு பாத்திர, அவருடைய கண்கள் நம் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உன் வீடுகளுக்குள்ள கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தூரத்தில் உள்ள தேவன் மாத்திரம் அல்ல, அவர் நமக்காக சமீபமாய் வந்து தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், நம்மை காண்கிற தேவன். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். இந்த நேரத்தில் அவரை தொழுது கொள்கிறது மாத்திரம் அல்ல, அவருக்கு நன்றி செலுத்துகிறது மாத்திரம் அல்ல, நம்மை ஆண்டவருடைய பலிபீடத்தில் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எல்லாரும் ஆண்டவர் விட்டு சொல்லுங்க, என் சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை நீ ஆண்டவரே இயேசுவே உம்முடைய இரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறீர். என்னுடைய ஆவியினாலும், நீ தந்த ஆவியினாலும், நீர் கிரயம் செலுத்தி வாங்கின உம்முடைய சரீரத்தினாலும் என் உதடுகளின் கனியாய சோத்திர பலியை, ஆமேன், இயேசுவின் மூலமாய் பிதாவாய தேவனுக்கு ஆமேன் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு உயிர்ப்பிக்கும்படியாய், ஆமேன், சோர்ந்து போன ஆவிகள், கன நித்திரையின் ஆவியோடு இருக்கிற காரியங்கள், நிர்விசாரத்தின் ஆவியோடு இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய ஆத்மாவை தொடும். எங்கள் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. உம்முடைய கிருபையின்படி எங்களை உயிர்ப்பியும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்ற அத்தனை பேர்களும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அக்கபா லாஷி கரபா, உள்ளத்திலுமே ஆத்மாக்களுக்கு என்னை பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றிவிடும். எங்களுடைய உள்ளான மனுஷனை ஆவியானவரே பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே போது மாத்திரமல்ல, ஆண்டவரே குறைவுகளின் நடுவிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள கிருப தாரும். ஆண்டவரே என் தேவன் தம் ஆவிக்குரிய தேவையா, உங்களுடைய குடும்பங்களில் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் நிமித்தமாக மனவேதனையோடு கூட கடந்து
நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தினை தெரிவியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில நல்லா கற்றுக்கொள்ளலாம். எந்த நேரங்களிலெல்லாம் கவலைகள் நம்மை அழுத்துகிறதோ, ஆமென், ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார், நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல், ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது ஆமேன், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளும். அமனா கவலவா சகரவா, எங்களுக்காக எங்களை விசாரிக்கிற, எங்களை வழி நடத்துகிற, எங்களுக்கு சுகத்தை கொட்டுக்கிற, எங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிற, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியினால், எங்களுக்கு உதவி ஒத்தாசை அருள் செய்கிறபடியினால், ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களின் தேவைகளை சந்தியும், எங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கட்டும், எல்லார் கரங்களை சுற்றி ஜோமனுங்கள். ஆமே, இந்த மூன்றாவது அலை சென்னை பட்டணத்துக்கு வரக்கூடாது, தமிழகத்துக்கு வரக்கூடாது, தேசத்துக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் இம்மட்டும் வா, இனிமேல் இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லும் அம்முடைய கட்டளையின் வார்த்தை, உம்முடைய அதிகாரம் உள்ள கட்டளை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நேராய் கடந்து வரட்டும். எங்க பார்த்தாலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறத அறிந்திருக்கிறேன். எப்படியாயிரம் எங்க பட்டணத்தை பாதுகாத்து கொள்ளும். வேலைக்கு போகிறவர்கள், பஸ்களில பிரயாணம் பண்ணுகிறவர்கள், ட்ரெயின்களில பிரயாணம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிறவர்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. பிசினஸ்ல இருக்கிறவர்களை பாதுகாத்து கொள்ளும், கடை வைத்திருக்க பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் நீர் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தினால் எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, சபையின் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களிலும் ஆராதனை நடைபெறுவதற்காக ஆமென், எல்லா சபைகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டு கொள்ளும் அந்தகாரத்தின் கிரியைகள் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அத்தமாகி நாங்கள் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனைக்கு கடந்து வரணும், ஹீலிங் சர்வீஸ் கடந்து வரணும், சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு கடந்து வரணும், சாயங்கால வேளையுள்ள ஆண்டவரே வாலிபர்கள் ஆராதனைக்கு வரணும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் நேரடியாக நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கணும். இயேசுவே ஒரு விடுதலை தாரும், எங்களை நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு ஆண்டவரே. எல்லா நாட்களும் எங்களுடைய ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம் திறக்கப்படணும், எல்லா நாட்களும் ஆராதனை நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். அந்த ஜெபத்திற்கு பதிலாக இந்த நாட்களில் திங்கட்கிழமை முதற்கொண்டு வியாழக்கிழமை வரைக்கும் ஆண்டவரே, புதன்கிழமை காலை மத்தியானம் இரவு வேளை, வியாழக்கிழமை காலை மாலை ஆண்டவரே இரவு வேளை எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனை நடக்க உதவி செய்ததற்காய் சோத்திரம். ஆராதனை எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தோடு இருக்கட்டும், உம்முடைய வல்லமையோடு இருக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனை நட்டுவில் ஆவியானவர் கிரியை செய்யணும், ஆவியானவர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை திறந்து கொட்டுக்கணும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆராதனையில் கலந்து கொள்கிறார்களோ அவருடைய சரீரத்தில் சுகத்தை கட்டளையிடணும், குணமாக்கும் வல்லமை கடந்து சென்று ஆண்டவரே உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தலை வேதனைகள், இடுப்பு வேதனைகள், கழுத்து பகுதியில் இருக்கிற வேதனைகள், ஆமேன், காதுகளில் இருக்கிற பிரச்சனைகள், பல்லில் இருக்கிற பிரச்சனைகள், ஆமேன் ஆண்டவரே, எந்த லங்ஸ் ப்ராப்ளம் ஆண்டவரே, எந்த விதமான கிட்னி ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொடும். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்கப்பா. திருமணம் தடையில்லாமல் நடைபெற உதவி செய்யும், திருமண காரியங்களை முன்னின்று நடத்தி தாரும் ஆண்டவரே.
இயேசுவே நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் என்எல்சிசிக்காக ஜோமனலாம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே என்எல்சிசியில் கர்த்தாவே நீர் கட்டி கொடுத்திருக்கிற ரிவைவல் சென்டருக்காக சோத்திரம், உம்முடைய பிரசனத்தோடு அந்த இடம் இருக்கிறதற்காக சோத்திரம். ஆண்டவரே என்எல்சிசிக்குள்ளாக கடந்து சென்று யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால் என்னென்ன காரியத்துக்காக அன்றைக்கு ஒரு சாலமோன் ராஜாவின் காலத்தில் ஆண்டவரே தேவாலயம் கட்டப்பட்ட போது இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனித்தவருமாய் இருப்பதாக என்று ஜெபித்த போது ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தீரே, என் கண்கள் எப்பொழுதும் இந்த இடத்துல இருக்கும், என் இருதயம் இந்த இடத்துல இருக்கும். ஆமே, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஆமேன் மனம் திரும்பி ஜபம் பண்ணினால் ஆண்டவரே நான் கர்த்தாவே தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் எங்கள் தேசத்துக்கு ஜபங்களை கேட்டு ஒரு சேமத்தை கொடும். ஆண்டவரே இந்த கொரோனாவினால் பாதிக்கப்படக்கூடாது, ஆமேன் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இமயமலை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே பாம்பே பட்டணம் முதற்கொண்டு கல்கத்தா பட்டணம் வரைக்கும் ஆவியானவர் கிரியை செய்யணும், சபைகள் ஸ்திரப்படணும். ஆண்டவரே சபைக்கு வருகிற மக்கள் சீஷர் கூட்டமாய் மாறணும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடணும். ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள மிஷினரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அருமையான கர்த்தாவே சகோதரர்களுக்காக ஜோமணுகிறோம். அவர்களை தொட்டு சுகப்படுத்தும். எதிராக எழும்பியிருக்கிற அந்த கூட்டத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் சவுலை பவுலாக மாற்றின தெய்வம் அவர்களை மாற்றிக்கொடும். அதே போல நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாது ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாட்களில் அக்டோபர் மாதத்துக்குள்ளாக நாங்களும் ரெண்டு ஆத்மாக்களை சந்திக்க ரட்சிப்புக்குள் நடத்த ஞானசானத்துக்குள் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சொந்த குடும்பத்தில் யாரெல்லாமே அறியாமல் ஆண்டவரே பின்வாங்கி இருக்கிறார்களோ ஒரு பெரிய மனம் திரும்புதலை கட்டளையிடும். பரிசுத்தாவியானவரே எங்கள் வீடுகளுக்குள்ள கிரியை செய்யும். ஆண்டவரே கிரியை செய்யும். ஆண்டவரே நித்தியத்திற்கான காரியங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஜப வீடாக மாற்றும், ஆராதிக்கிற வீடாக மாற்றும், உம்மை கனப்படுத்துகிற வீடாக மாற்றும். கிரியை செய்யும் ஆண்டவரே. இன்னும் ஒரு சிலர் ஆமேன் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக முதுகு தண்டுவட பகுதி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீதரன் என்பவருக்கு கர்த்தர் பூரண சுகம் கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். மெலோனி எவாஞ்சலின் கொரோனா தொற்றிலிருந்து கர்த்தர் அவளை சுகப்படுத்தினார். இன்னும் கிரிஜா சர்க்கரையின் அளவு மிக அதிகமாய் உள்ளது, கர்த்தாவே நார்மலாக மாற்றும். வைபா 4 வயது குழந்தை சரியாக பேச முடியவில்லைப்பா, தொட்டு வாயின் கட்டுகளை அவிழ்த்து கொடும். மேசிக்கு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த மகளின் தொட்டு சுகப்படுத்தும். நளினி குமாரிக்கு காய்ச்சலிலிருந்து விடுதலை வரணும். எஸ்தருக்கு மார்பக புற்றுநோயிலிருந்து விடுதலை கிடைக்கணும். சில்பா 1 வயது குழந்தை புற்றுநோய் கட்டி குணமாகணும். ஆண்டவரே அந்த குழந்தையை நினைத்தரலும். எங்கிருந்தாலும் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. பிரவீன்குமார், டேனியல், வினிதா திருமண தடைகள் நீங்கணும். பிரிசில்லா, லட்சுமி, தேவகி வேலை கிடைக்கணும். ரேணு தடைபட்டுள்ள சம்பளம் கிடைக்கணும். கீர்த்தனா, எஸ்தர் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும். ஆண்டவரே எழுதி கொடுத்திருக்கிற அத்தனை பேரையும் இன்னும் யார் யாரெல்லாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யூடியூபில் தங்களுடைய பிரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புகிறார்களோ அவருடைய தேவையெல்லாம் சந்தியும். எங்களுடைய சபையின் விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு கலந்து கொள்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம். இந்த நாளிலும் நமது மத்தியில் சிஸ்டர் சால்டினா அவர்கள் வந்து தேவனுடைய செய்தியை கொடுத்து நமக்காக ஜபம் பண்ணுவார்கள்.
Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக, தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட நம்ம எல்லாரும் தியானித்து கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், ஊழியத்தில் நாம் கர்த்தருக்காக செய்கிறதான ஊழியத்திலே தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாய் ஒரு வாஞ்சை நமக்குள்ளாய் வர வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரமும் கூட அந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 12:5. 12:5 நான் வாசிக்கிறேன். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள் என்று சொன்னால் நீ எப்படி குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓடுவாய்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எதை விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், காலாட்களோடு ஓடும் போதே இழைக்க பண்ணுகிறதான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இழைக்க பண்ணுகிறதான அனுபவங்கள், இழைக்க பண்ணுகிறதான சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பவே சோர்ந்துட்டினா குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? அப்படின்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, தம்முடைய ஜனங்களை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், குதிரைகளோடு சேர்ந்து ஓட வேண்டும். நமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு சவாலை நாம் எதிர்கொள்வதற்கு குதிரை வேகத்தில் என்ன செய்யணுமா? செயல்பட வேண்டும். நாம் எப்படியோ தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம், என்னால் ஜபிக்க தான் முடியும், அதனால் ஜெபமிடுறேன். ஜபம் மிகவும் அவசியம். என்னால் ட்ராக்ஸ் தான் கொடுக்க முடியும், நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், அது மிகவும் அவசியம். ஆனால் ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலைகள் வரும்போது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கும்படியாக தேவன் இந்த காலை நேரத்திலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் எங்களையும் என்னையும் கூட சேர்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடப்போகிறாய்? குதிரைகளோடு ஓடுகிறதான ஒரு சவால் நிறைந்த காலத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வேகத்தின் அளவை கூட்டுகிறதான ஒரு நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். முன்னாடி எல்லாம் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பஸ்ஸில் வந்து அடுத்தது ட்ராவல் பண்ணாங்க. பஸ்ஸு அங்கங்கே ஸ்டாப்பிங்லலாம் நின்று போகிறதுனால என்ன செஞ்சிருது? ரொம்ப தாமதமாய் போய்விடுகிறது. அதனால் கார் இருந்துச்சுன்னா எங்கேயும் நிற்காமல் என்ன செய்யலாம், வேகமாக போயிடலான்னு. இப்போ சமீப நாட்களில் எது வந்திருக்கு? ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டு பிடிச்சி தான் போனோம். 2 hours போயிடலாம். 6 hours, 8 hours ஜேர்னி பண்ணுறத பிரயாணப்பட வேண்டிய நேரத்தையும் அந்த மைல் தோல் தூரத்தையும் மன்னிக்கவும் தூரத்தையும் நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கடக்க முடியும்னா 2 மணி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், கடந்து போய்விடலாம். எதை பிடிச்சா? ஃப்ளைட்டு பிடிச்சா. அதே போல தான் ஊழியத்தில் கூட, நம்முடைய காரியங்களில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கூட, ஆவிக்குரிய பயணத்தில் கூட, நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஒரு சிறு குழந்தையை போல இருந்தோம், சிறு பிள்ளையை போல இருந்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுனாக்கா, நாம் ஆவியில் வளர்ந்து தேவனோடு இணைந்து செயல்படும் போது, அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளும் போது, அவருடைய தேவையை புரிந்து கொள்ளும் பொழுது, ஜனங்களுடைய தேவைகளை நம் கண்களின் முன்பதாக நிறுத்தும் போது நம்முடைய வேகம் கூட வேண்டுமே தவிர குறையக்கூடாது. இந்த நாட்களில் மிகவும் வியாதிகள் நிறைந்ததான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். வியாதிகள் இருக்குது. கொரோனா அப்படின்னு சொன்னாலுமே பயப்படுறாங்க. ஐயோ கொரோனா வந்துடுச்சா, கொஞ்சம் தூரமாகவே நில்லுங்க அப்படின்ற சூழ்நிலைக்குள்ள வராங்க. அது மாத்திரமல்ல, பலவிதமான நோய்கள், போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு அதற்கு பின்புதாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வருகிறது, பலவிதமான நோய்கள் தாக்கி ஜனங்கள் கஷ்டத்திற்குள்ளேயும் கண்ணீருக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் எப்படி சொல்லுவது? எல்லாரும் லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறாங்க. எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவன் கொடுக்கிற சுகத்தை நாம் எப்படி சொல்லுவது? அந்த நாட்களில் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் செஞ்சோம். அந்த நாட்களில் மருத்துவமனைகளில் போய் வியாதியஸ்தர்களை தொட்டு ஜெபித்தோம். இந்த நாட்களில் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கூட பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க,
அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நாம் ஊழியத்தை செய்வது, எப்படி தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது என்று சொல்லி நாம் நினைக்கும் போது அது மிகுந்த ஒரு பெரிய சவாலாய்தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இந்த கொள்ளை நோய்களை குறித்தும் யுத்தங்களை குறித்தும் ஜனங்கள் படுகிற வேதனைகளை குறித்தும் ஏற்கனவே வேதாகமத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் மட்டுமல்ல, சில தேவ மனிதர்கள் தங்கள் பாடல்களை பாடும்போது இதை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பாடல் இப்படியா சொல்கிறது பாருங்க, கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்கு வரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பது இல்லை. கடல் குமுறும், அதையும் நம்ம பார்த்துட்டோம், சுனாமி வந்துச்சு, கரை உடையும், கரை உடைத்து கொண்டு தான் அது வந்து அநேக வீடுகளையும் உயிர்களையும் அள்ளி கொண்டு போனது. கப்பல் கவிழும், பெருத்த நாசம் உண்டாகும், போக்கு வரத்து யாவும் நிற்கும். எது நின்னாலும், ஊரில் வந்து பஸ் ஸ்ட்ரைக் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் இருக்கலாம், இல்லை காருங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லலாம். எந்த ஸ்ட்ரைக்கை பார்த்தாலும் ஃப்ளைட்டு ஸ்ட்ரைக்குன்னு நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இந்த கொரோனா டைமில் லாக்டவுனில் போக்குவரத்து கப்பல்கள் விமானங்கள் எல்லாமே நின்று போனது, ஸ்தம்பித்து நின்றது. இந்த பாடலை பாடும்போது சிறு வயதில் இந்த பாடல்களை கற்றுக்கொண்ட போது அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா தெரியாது, பாட்டு நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது, அப்படிதான் நாம் பாடிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சம்பவங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். ஆனால் அடுத்த லைன் என்ன தெரியுமா சொல்லுது, நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேருவேன். மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன செய்வேன், என் நேசரோடு பாடி ஆடிக்கொண்டு வானத்திலே பறந்து சென்று விடுவேன், இந்த துன்பங்களுக்கு மேலாய் பறந்து சென்று விடுவேன். ரொம்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ சுயநலமாக இருக்கும். நான் மட்டும் பாடுவேன் ஆடுவேன் போயிடுவேன், ஆனால் மற்றவங்களுடைய நிலைமைகள் என்னவாய் இருக்கும், கைவிடப்பட்டவர்களாய் இன்னும் துன்பத்திற்குள்ளாய் ஆளானவர்களாய் நித்தியத்தை நரகத்திலே கழிக்கிறவர்களாய் மாறி போய் விடுவார்கள். அவர்கள் எல்லாரையும் கூப்பிடணும்னா லாக்டவுனை பார்த்தா நமக்கு முடியாது. அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குதிரைகளோடு ரதங்களோடு நீ ஓட வேண்டும், குதிரைகள் வேகத்தில் நீ ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரோடு கூட நம் ஒவ்வொருவர் கூட அவர் பேசி நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். குதிரைகளையோடு எப்படி சேர்ந்து ஓடுவார், அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, உன் வேகம் பத்தாது, குதிரை வேகத்தில் நீ வரணும், இன்னும் துரிதமாய் துரிதமாய் செயல்பட வேண்டும். காரணம் என்னன்னாக்கா, நாசங்கள் வந்து கொண்டிருக்கிறது, மோசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் 8:12-12 இதை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் யூத குலத்திற்கு ஒரு நாசம் வந்தது. எல்லாரையும், யூத குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும், அழித்து நிர்மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும், அந்த குலமே அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ராஜ அரண்மனையில் இருந்ததான எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க கிட்ட செய்தி வந்த உடனே அவங்க ஜெபித்தார்கள். ஜெபித்த போது தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தார், அதன்படி செயல்பட்டார்கள். செயல்பட்ட உடனே ராஜா என்ன செஞ்சாரு, உங்களுடைய பிராணனை காத்துக் கொள்வதற்காக என்னுடைய மோந்திரத்தினாலே நீ என்ன செய், ஒரு சட்டத்தை இயற்றி உன்னுடைய ஜனத்திற்கு எல்லா ஜனத்திற்கும் நீ அறிவித்து விடுன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா அது செய்யறதுக்கு கால அவகாசம் இல்லை. அதை செய்து நிறைவேற்றுவதற்கு, அந்த சட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அழிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் வேகமா பரவிடுச்சு. ஆனால் நீ உன்னை பாதுகாத்து கொள்ளலாம், ஒரு வழி உண்டு, நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என்கிறதான அந்த ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறதான வார்த்தையை, அந்த சட்டத்தை கொண்டு போய் எப்படி சேர்ப்பது என்று சொல்லி தெரியவில்லை. அப்பொழுது அந்த மொர்தெகாயும் எஸ்தரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ராஜாவின் மோந்திரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையிலே அவைகளை கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேகமாய் ஓடுகிற அந்த வேகமான வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. குதிரை எப்படி ஓடும், அப்படியே சொங்கி மாதிரி நடந்துட்டா போவோம், கழுத போகிறத பார்த்துருக்குறோம், நாய் கூட கொஞ்சம் வேகமாக ஓடும், ஆனால் குதிரை போகிறத நம்ம பார்த்துருக்குறோமா, கொஞ்சம் பீச் ஓரத்தில் நம்ம குழந்தைகளை தூக்கி குதிரை மேலே வச்சா பயமாக இருக்கும், அது கடல் தண்ணி ஓரத்துலாம் ஓடிட்டு ஓடி வரும், ஒருவேளை வேகமாக அது கடலுக்குள்ளே ஓடிச்சுன்னா என்ன செய்வது என்கிறதான ஒரு பயம் கூட வரும். ஏன்னா குதிரைன்னு நினைச்சாலுமே அது வேகமாக ஓடுகிறதான ஒரு மிருகம்.
அப்ப வேகமாய் ஓடுகிற ஒட்டகங்கள் மேல குதிரைகள் மேல ஏறி போகிறதான அஞ்சற்காரர் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். எந்த தேசங்களுக்கு தெரியுமா? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் 127 நாடுகள். வா, ஒரு இந்திய தேசத்துக்கே நம்ம வந்து செய்ய முடியல, ஆனால் 127 நாடுகளுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும், வேகமாய் போய் சேர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த யூத குலம் அழிந்துவிடும், அநேகர் மரித்து போய் விடுவார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் வேகமான அஞ்சற்கார தேவை. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் 15:8, 15:16, 17 இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது, யூதருக்கு வெளிச்சம் மகிழ்ச்சி களிப்பு கனம் உண்டாயிற்று. இவ்விதமாய் வேகமான அஞ்சற்காரர் ராஜாவின் கட்டளையை என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் சேர்த்தாங்க. இங்கே நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம கையிலையும் ஒரு செய்தி உண்டு, நம்ம கையில் ஒரு செய்தி உண்டு. நித்திய அழிவினின்று, நித்திய மரணத்தினின்று, நித்திய நரகத்தினின்று ஜனங்களை பாதுகாப்பதற்கு, வியாதியினின்று விடுதலை கொடுக்கிற இயேசுவை அறிவிக்கிறதான ஒரு செய்தி நம்ம இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வேகமான ஒரு அஞ்சற்காரராக இருக்கிறோமா? அல்லது ஒருவேளை அந்த அஞ்சக்காரரை யோசித்து பாருங்களேன், அந்த அந்த சட்டத்தை வாங்கி கொண்டு அந்த லெட்டரை பெற்றுக்கொண்டு அவங்க ஒருவேளை தூங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தூங்கி இருந்தாக்கா என்ன நடந்திருக்கும்? ஒரு பகுதிக்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு நாட்டிற்கு என்ன செஞ்சிருக்காது? அந்த அந்த செய்தி போய் சேர்ந்திருக்காது. ஒருவேளை அவர்கள் மெதுவாக போகலாம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை செய்துவிட்டு மெதுவாய் சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? தங்கள் சொந்த கவலைகள் கண்ணீரிலே அவர்கள் மூழ்கி போயிருந்தால் என்னவாக இருக்கும்? இந்த நாட்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம சுற்றி இவ்வளோ வியாதிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நாங்கள் குரூப்பாக டீமாக வேன்லாம் ப்ரேயர் வாக் போயிருக்கோம், வில்லேஜ் கிராம ஊழியங்கள் செய்திருக்கோம், ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லையே. அதனால் எனக்கே கண்ணீர் இருக்கிறது, எனக்கு கவலைகள் இருக்கிறது, எனக்கு வியாதிகள் இருக்கிறதேன்னு சொல்லி அந்த சொந்த கஷ்டங்களிலேயே மூழ்கிவிட்டால் வேகமான அஞ்சற்காரரை போல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை எப்படி இயேசுவுக்கு நேராய் வழி நடத்த முடியும்? ஒருவேளை அவங்க மறந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க சொல்றதுக்கு, அப்ப என்ன நடந்திருக்கும்? இல்லை, செய்தி எனக்கு தெரியும், சொல்லணுன்றதும் தெரியும், ஆனால் நான் சொல்லலை, சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனால் வேகமான அஞ்சற்காரர் அவர்கள் அந்த செய்தியை அந்த 127 நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே ஒரு ராஜாவின் வார்த்தை நம்மிடத்திலே இருக்கிறது. இயேசுதான் பரிகாரி, இயேசுவே வழி, அவரே சத்தியமானவர், அவர் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அவர் சாப கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர், உன்னுடைய விட முடியாத பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தவிர வேறு ஒருவர் இல்லை. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் முன்பதாக முடங்கும், நாவு யாவும் அவரை முன்னிட்டு அறிக்கை செய்யும். அந்த செய்தியை நம்ம எவ்வளவு வேகமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். குதிரைகளோடு ஓடும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு நாம் அனுபவித்திருக்கிறோம் இயேசுவினுடைய விடுதலை, பாவ மன்னிப்பின் நிச்சயம், சாபங்களிலிருந்து விடுதலை, இதை நாம் அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த இயேசு நமக்காக சிலுவையை சுமந்து வாரினாலே அடிபட்டு இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து 3 உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தது மட்டுமல்ல, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார், நம்முடைய சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வந்து திரும்ப வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாய் உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறேன் என்கிறதான ஒரு நல்ல செய்தியை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? நான் போன நானும் ஆடி மிகப்பாடி என் நேசருடன் சேர்வேன். ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனி பூமி வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு ஒரு இடமாக மாறிக்கொண்டு வருவதை விஞ்ஞானிகள் கூட சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் சந்திர மண்டலத்துக்கு போகலாமா, வேற ஏதாவது கிரகத்துக்கு போகலாமான்னு சொல்லி இடங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அதிசயமான ஒரு ஒளிமயமான நாடு அது, இயேசுவின் நாடு அது, நான் வாஞ்சிக்கிறதான நாடு. அதில் விதவித கொள்கை இல்லை, மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் அதில் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால அதுதான் முக்கியம்.
நீங்க அந்த நாட்டுக்கு வரணும்னா, நீங்க இந்த இயேசுவின் பிள்ளையா மாறணும்னா, நீ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்க சாபங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால், கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினால் உன் பாவங்கள் கழுவப்பட்டது என்று சொன்னால், இந்த மகிழ்ச்சியான களிப்பான ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும். அதுதான் இன்றைக்கு தேவன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான செய்தி. அந்த செய்தியை தான் நாம் மற்றவர்களுக்கு வேக வேகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. நிறைய பேர் சொல்வாங்க, அந்த இயேசு எல்லாம் எனக்கு வேண்டாம், இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை இழப்போர் இப்பூமியில் எவரும் வேண்டாம் பாட்டு எழுதியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் கேட்கும்படியாய் செய்திருக்கிறார். ஆனால் அந்த பாக்கியத்தை எத்தனை பேர் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாக மாறியிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த செய்தியை இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம், நீ காலாட்களோடு ஓடும்போதே இழைக்க பண்ணுவார்கள் என்று சொன்னார். நமக்கு வந்த இந்த கொள்ளை நோய்கள் சுற்றி இருக்கிறதான காரியங்களை பார்த்தே நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால், குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது, நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள் என்று சொன்னால். எனவே ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் வேகமான குதிரை மேல் ஏறி செல்லும் அஞ்சற்காரரை போல வேகமாக ஜாக்கிரதையாக இந்த ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த இயேசு ராஜாவின் காரியம் மிகவும் 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 அவசரமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். சவுல் சபைக்கு துன்பங்களை விளைவித்ததான காலம், அந்த காலம் சுமூகமாக இல்லை. பிலிப்பு ஊழியம் செய்ததான நாட்கள், பிலிப்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான சமாரியா பட்டணம், அந்த நாட்கள் அந்த சூழ்நிலைகள் ஒரு சாதகமாக இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் போய் ஊழியம் செய்கிறதுக்கு விடுதலையாக இருக்குது, அப்படி தைரியமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியதான காலம் அல்ல. ஏன்னா சீஷர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டதான காலம், சவுல் எல்லாரையும் துன்பப்படுத்துகிறதான காலம், எல்லாரும் ஓடி ஒழித்து கொண்டு சில வீடுகளிலே ஜெபிக்கிறது கூட தெரியாமல் பயந்து ஜெபித்து கொண்டிருந்ததான நாட்கள். ஆனால் பிலிப்பு என்ன செய்தார், அநேக அசுத்த ஆவிகள் அவர் ஊழியம் செய்யும் போது மிகுந்த சத்தத்தோட புறப்பட்டு சென்றது. அப்போ சிலர் 8:7 குறித்து வைத்து நீங்க வாசித்து பாருங்க, 8வது அதிகாரம் 7வது வசனத்துல, அநேக அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட புறப்பட்டது, திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். 8வது வசனத்துல, பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. திமிர்வாதம் உண்டாயிருந்த போது, வியாதிகள் உண்டாயிருந்த போது வேதனைகள் இருந்தது, பயம் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது. ஆனால் அந்த பட்டணத்திலே அவர்கள் சுகமாக்கப்பட்ட போது, இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர் பிரசங்கித்து கொண்டிருந்த போது தேவன் அநேகரை விடுதலை செய்தார், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியானவர் பிலிப்புவை நோக்கி ஒரு வார்த்தை சொல்ற, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி பிலிப்புடனே சொன்னார். ஒரு ரதம், குதிரைகள் பூட்டப்பட்டதான ரதம் வனாந்திர முகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதிலே ஒரு மந்திரி உட்கார்ந்து வேதாகமத்தை புரட்டி கொண்டிருக்கிறார். ஆட்டு வாய்த்திரவாது இருக்கிற ஆட்டை போல ஒருவர் இருக்கிறார், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக நிற்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார், பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில சோமபானம் சுறாபானம்லாம் ஊற்றினாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து அவர் வாசித்து கொண்டிருக்கிறார், அது அவருக்கு புரியல. ஆனால் அந்த ரதத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து சொன்னார், போதும்பா, நீங்கள் நடந்து ஊழிய செய்து கொண்டிருக்கிற, குணப்படுத்தி கொண்டிருக்கிற, இப்போ எங்கே தெரியுமா போற, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். ரதத்துடன் போனோம்னா ஒன்று இவரை அடுத்த ரதம் பிடிச்சி போனோம். அந்த நாட்களில் ரதங்கள் வைத்திருப்பாங்களா சாதாரண மக்கள்? ஆனால் அவர் ஓடி போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டார், அந்த ரதத்துடனே சேர்ந்து. அப்பனா யோசித்து பாருங்க, ஹார்ஸ் பவர், குதிரை வேகத்தில் ஓடுகிறார், ரதத்தின் குதிரையை விட பிலிப்புவினுடைய வேகம் அதிகமாக இருந்திருக்கிறது, வேகமாய் ஓடினார். இன்னைக்கு வேகமாக ஊழிய செய்கிற ஆட்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் சோர்ந்து போய் அமைதியாக மென்மையாக அப்படி செய்யணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. வேகம் தேவை, இன்னும் வேகம் தேவை. நீ ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, ஓடு. எந்த இடத்துல பார்த்தீங்கனால பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அது போல தான், ஓட்டம்
ஓட்டமும் நடையுமா தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலத்திலே தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா பிலிப்புவை பார்த்து சொன்னார், அந்த நாட்கள்லயே நீ ஓடிப்போ, அங்க ஒரு ரதம் போயிட்டு இருக்குது, அங்க ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான்பா, போய் சேர்ந்து கொண்டு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அவன் எடுத்தான் பாருங்க, அவர் எப்படி தான் ஓடினாரோ தெரியாது. 30வது வசனத்தில் பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து வேத வாக்கியத்தை முன்னிட்டு தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். நீ வாசித்து கொண்டிருப்பது தேவனுடைய குமாரன். இந்த உலகத்திலே வந்து உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், வாய்த்திரவாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று சொல்லி அந்த சத்தியத்தை விளக்கி பிரசங்கித்தார். அப்பொழுது அவர் என்ன செய்தார், மந்திரி விசுவாசித்து தண்ணீரை பார்த்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுத்து மேலே வந்த உடனே ஆவியானவர் பிலிப்புவை எடுத்து கொண்டு போய்விட்டார். அவர் காணப்படாமல் போனார். திருப்பி எப்படி தான் போயிருக்கணும் பிலிப்பு, டக்குன்னு மறைஞ்சிருவாரா மேஜிக்னு? இல்லை, ரத வேகத்தில் ஓடி வந்தது போல தன்னுடைய காரியம் முடித்த உடனே ரத வேகத்தில் திரும்பவும் பட்டணத்திற்கு திரும்பி செல்லும்படியாய் தேவன் அவருக்கு பலனை கொடுத்தார். வந்த ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி ஓடினார். அதே எதிர்பார்ப்பை இந்த நாட்களில் உங்கள்கிட்ட என்னிடத்திலும் தேவன் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 8வது அதிகாரம் 39 அப்போஸ்தலர் ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். அந்த மந்திரி சந்தோஷத்துடனே திரும்பி தன்னுடைய திசையை நோக்கி அவர் பயணித்தார். எனவே எஸ்தர் காலத்தில் எப்படி ஒரு அழிவி நின்று ஜனங்களை காப்பதற்கு ஒரு வேகம் தேவைப்பட்டதோ, இந்த நாட்களில் வேகமாய் செயல்படுகிற ஒரு ஊழியர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஊழியத்தில் தேவன் மகிமைப்படுவதை பார்க்க முடியும். நம்மால் செய்ய முடியாததான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலையும் உங்கள் சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்வதை நீங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும். காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள் என்று சொன்னால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? என்னுடைய மூத்த மகள் மரித்த போது என்கிட்ட அப்படிதான் ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு அசுத்த ஆவி, அது ஒரு மனிதனை பிடிச்சிட்டுலாம் வரல, என் ஆவியின் கண்களினால பார்க்கும் போது திடீர்னு அந்த ஃபியூனரல் சர்வீஸ்லேருந்து எட்டி பார்த்து எனக்கு எடுத்து, இனிமேல் என்ன ஊழியம் செய்ய போற, எல்லாம் தான் முடிஞ்சு போச்ச, உன் இயேசு அற்புதம் செய்யலை, உன்னுடைய இயேசு உனக்கு ஒரு விடுதலை தரல, நீ என்ன செய்ய போற? ஒரு நிமிஷம் நான் அழுது கொண்டிருந்தேன், கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன். அந்த யோசிக்கிறதுக்கோ பைபிள் வசனத்தை யோசிக்கிறதுக்கோ அங்கே நேரமே கிடையாது. நான் உடைந்து போன நிலைமையில் இருந்தேன், உதவியற்றிருந்த ஒரு நிலைமையில் இருந்தேன். ஸோ ஆண்டவருடைய அந்த பிசாசினுடைய வார்த்தைகள் எனக்கு நேராய் வந்தபோது ஆவியானவர் என்னை எப்படி பலப்படுத்தினார்னு தெரியாது. ஒரே வார்த்தை சொன்னேன், என் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைய சுகபத்திரமா தேவ தூதனை அனுப்பி தம்முடைய மடியிலே சேர்த்து கொண்டார், அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் கையில வச்சிருக்கிற பத்தியா, எத்தனை ஆயிரம் ஆயிரமான வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறாயே, இனி என் ஊழிய என்ன தெரியுமா, உன் கையில இருக்கிற ஆத்துமாக்களை அடித்து பறித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்குவதுதான் என்று சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாம். நமக்கு எத்தனையோ பாடுகள் வரலாம், எத்தனையோ வேதனைகள் வரலாம், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் வரலாம். நீயே இப்படி இருக்கிறியே, உன் குடும்பம் இப்படி இருக்கிறதே, உன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, அது இல்லை கதை. கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இயேசு மாறாதவராய் இருக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், இயேசு நம்மை மகிழ்ச்சினால இடை கட்டுகிறவராய் இருக்கிறார், இயேசுவே வழியாய் இருக்கிறார், இயேசு தமது வழியின் மூலமாக பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறவராய் இருக்கிறார். இனி கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லாத ஒரு நாட்டிற்கு உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல அவர் ஆசையாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் கண்ணீர் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நமக்கு 1000 கஷ்டங்கள் வந்தாலும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி, நம்மிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல செய்தி, இயேசு நம்மை விடுவிக்கிறவர், இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இரவு நேரத்தில் பாவ மன்னிப்பு இல்லாததுனால, நீ செய்த அக்கிரமத்தினால, உன்னுடைய வேதனையினால, நீ செய்து மறைத்து வைத்திருக்கிற அந்தரங்க பாவத்தினால எத்தனையாய் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு இந்த இயேசுவின் இடத்தில் வருவாய் என்று சொன்னால்
ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை பாவமர சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார், மனதுருக்கமுடைய தேவனாயிருக்கிறார். எனவே வேகமாய் செல்ல வேண்டியதான ஒரு காலத்திலே வசிக்கிற ஒரு ஊழியர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், ஒரு ரெண்டு ஊழியக்காரரை பற்றி அருமையான வசனம் சொல்லியிருக்கு. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனமும், ரெண்டு ராஜாக்கள் 13:14 வசனத்திலையும் ஒரே சம்பவம் இருக்கும். என்ன தெரியுமா இருக்கும்? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே என்று சொல்லி எலிசா எலியாவை பார்த்து கதறினார். எலியாவும் எலிசாவும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற வேளையில் எலியா கேட்குறாரு, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் நினைச்சார் கீழே விழுந்து செத்துருவாருன்னு நினைச்சார். திடீரென்று சொல்லி அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் பிரித்து எலியாவை அழைத்து கொண்டு போய்விட்டது. அப்பொழுது வானத்தை பார்த்து எலிசா கதறுகிறார், ஐயோ இஸ்ரவேலுக்கு ரதமானவரே குதிரை வீரரானவரே, எந்த காரியத்தை செஞ்சாலும் துரிதமாய் ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறவர், துரிதமாய் ஆலோசனை கொடுக்கிறவர், துரிதமாய் ஜனங்களை நடத்துகிறவர் தேவன் பட்சத்தில். ஆனா நீர் போய்விட்டால் இந்த தேசம் எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? அப்படியா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம்? எவ்வளோ மெதுவா, எவ்வளோ அஜாக்கிரதையா, எவ்வளோ நிர்விசாரமா, எவ்வளோ அசட்டத்தனத்தோடு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எலிசா மரணம் அடைய நாட்கள் வந்தது, அவர் வியாதிப்பட்டிருந்தார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் அவரை பார்க்கும்படியாய் வந்து அவர் மீது விழுந்து கதறுகிறார், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே. அப்போ ஒரு மனிதனை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒரு ரதத்திற்கு ஒப்பாய், ஒரு குதிரை வேகத்திற்கு ஒப்பாய் தேவன் தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் ரெடியா இருக்கிறாரு, நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவரோடு கூட இணைந்து அவருடைய வேகத்திற்கு செயல்பட நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படி வேகம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊழியர்கள் இடத்துல இருந்த ரெண்டு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? பாரம். அவருக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருந்தது, ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் இருந்தது. ஐயோ என்னுடைய ஜனங்கள் பாகால்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்களே, ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு உந்துதல், அந்த ஒரு வேகம், அந்த ஒரு பாரம் அவரை அழுத்தினபடினால தான் அவர் வேகமா ரதத்தை போல குதிரை வீரரை போல அவர் செயல்பட்டார். அதை ஜனங்கள் கண்டார்கள். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறார். மத்தேயு 9:37 அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகினார். திரளான ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர் என்ன சொன்னார்? அறுப்புக்கு மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறாங்க. வேலையாட்கள்னா யாரு? இந்த இயேசுவை குறித்த நற்செய்தியை, விடுதலையின் நற்செய்தியை, ஜனங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஊழியத்தை செய்கிறவர்கள் குறைவாயிருக்கிறார்களே என்று சொல்லி மனதுருகினார். அவருக்குள்ள ஒரு பாரம் வந்தது, ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். அதே போல எலியாவுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்த தெய்வம் என்று சொன்னால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்று சொன்னால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜனங்களை திருப்புகிறதான ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். பின் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா 18:18 பார்த்தீங்கன்னாக்கா 39:38 இந்த வசனங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அக்கினி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சுற்றி இருந்த பலி பீடத்தை சுற்றி இருந்த 12 குடம் தண்ணீரையும் பலிபீடத்தின் மேலே இருந்த காளைகளின் மேல் ஊற்றப்பட்ட ஈரமான அந்த பலிகளையும் விறகுகளையும் அக்கினி நக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு பாரம் வந்தவுடனே அவருக்கு வைராக்கியம் வந்துச்சு. என் தேவன் யார்? இந்த இவ்வளவு பெரிய ஆண்டவரை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? பாகாலுக்கு தூபம் காட்டி கொண்டு இருக்கிறீர்களே. ரெண்டு நினைவுகள் வேண்டாம், இதுவும் வேணும் அதுவும் வேணும். நிறைய பேர் இயேசுவும் வேண்டும், மற்றவையும் வேண்டும், உலகமும் வேண்டும், பாவமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். இல்லை, இயேசுவை தெய்வம் என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வம் என்று சொன்னால் அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், அவரை தேவனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்,
அப்ப இந்த ஜனங்களை எப்படியாவது ஆண்டவர் பக்கத்துல திருப்பணும், திருப்பவில்லை என்று சொன்னால் அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தது. யாக்கோபு நிருபத்துல எலியா எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி 5வது அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர் கருத்தாய் ஜபம் பண்ணினார், வானம் அடைக்கப்பட்டது, மழை பெய்யாது இருந்தது. அவர் மீண்டும் கருத்தாய் ஜபம் பண்ணினார், வானம் என்ன செய்தது, திறவுண்டு, மழை பொழிந்தது என்று சொல்லி அழகா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்க போய் ஜோமன்னார் தெரியுமா? கர்மேல் சிகரத்தில். கர்மேல் மலையில தான் இந்த ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறது என்னன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் கேட்கிறார். அக்கினி பட்சித்து போட்ட உடனே யாரை சொல்ல வேணாம், எல்லாரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன். நீங்க இருக்கிற இடத்துல சொல்ல முடியுமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ராஜாதி ராஜா, அவர் வரப்போகிறவர், அவர் என்னுடைய நேசர், கர்த்தரே தேவன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், அண்டிக் கொண்டார்கள். எனவே கர்மேல் பர்வதத்தின் மேலே 42வது வசனம் 18:42 1 ராஜாக்கள் 18:42 எலியா கர்மேல் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? சும்மா அப்படி உட்காந்து இப்படி நமாஸ் படிக்கிற மாதிரியா செஞ்சிருப்பாரு? அப்படி இல்லை, ஒரு பொசிஷனில் உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் ட்ராமா பண்ணுற மாதிரியா பண்ணார்? இல்லை, ஒவ்வொரு முறையும் அவர் கதறினார், அவர் வந்து பிரயாசப்பட்டார். இன்னும் நல்லா சொல்லணும்னா கர்ப்ப வேதனைப்பட்டார். 3.5 வருஷம் மழை பெய்யலையே, இந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபித்தார், மனதுருகினார், அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். எப்படியாவது மழையை கொடுத்துருங்க ஆண்டவரே, கர்த்தரே தேவன் என்று சொல்லி உன் பக்கம் வந்து விட்டார்களே, அவர்களை நினைத்தரிடும் என்று சொல்லி முகங்குப்புற அவர் விழுந்து கதறி 7 தடவை தன் வேலைக்காரனை அனுப்பி போய் பார், போய் பார், சமுத்திர முகமாய் பார். கடைசியாக அவர் வந்து சொல்கிறார், ஒரு உள்ளங்கை அளவு தான் ஏன் ஒரு மேகம், அது கூட என் கண்ணுக்கு சரியாக தெரிஞ்சான்னு தெரியல, அப்படி ஒரு மேகம் எழும்புது சமுத்திரத்தில், உள்ளங்கை அளவு மேகம்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ எழும்பி வருகிறதை காண்கிறேன்னு சொன்னோன்னா, பெருமழையின் சத்தம், இறைச்சலை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய காதுகள் அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பித்தது. கண்களினாலே காண முடியவில்லை, ஆனால் காதுகளினாலே பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை அவர் கேட்டார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்து கொண்டிருக்கோம்? கண்களினாலே பார்த்தா, ஐயோ நான் போய் ஊழியம் செஞ்சால் இது நடக்கணும் அது நடக்கணும், இல்லைன்னா நான் எதுக்கு, என்கிட்ட வரங்கள் இல்லை, என்கிட்ட கனிகள் இல்லை அப்படி சொல்லி சாக்கு போக்கு சொல்லி உட்காந்துட்டு இருக்கோமா? நம்முடைய காதுகள் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்கட்டும். பார்க்காததை நம்புவது எது? விசுவாசம். விசுவாசத்தோடு கூட பாரத்தோடு இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். பெருமழை வானம் கருத்து இருட்டி மழை பொழிய தொடங்கினது என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிவில் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன திரும்ப செஞ்சார் எலியா? ஆகாப்ப ரதத்தை பூட்டி சீக்கிரம் போப்பா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரதத்திற்கு முன்பதாக ஓடினான். அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பலன் என்ன, வேகம் என்ன? அந்த ரதத்தை தாண்டி ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை, ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரதமும் குதிரை வீரருமானவரே என்று சொல்லி எரேமியா 13:17 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானில் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் யூதா கோத்திரம் செய்த பாவங்கள், தேவனை விட்டு விலகின காரியங்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஐயோ ஜனங்கள் இப்படியா இருக்கிறாங்களே, என் கண் மிகவும் கண்ணீர் சொரிகிறது, நான் மிகவும் அழுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய புஸ்தகங்களை நீங்கள் வாசி புலம்பலில் வாசிக்கலாம். எரேமியாலாம் வாசித்தீங்கன்னா, ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும், என் குமாரத்தி சியோன் குமாரத்தி பாழாகி கிடக்கிறாளே, தேசம் பாழாய் கிடக்கிறதே. அந்த 11வது அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, 3வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எரேமியா மூலம் யூதா ஜனத்தை பார்த்து, என் சத்தத்தை கேளுங்கள்,
கேட்டு நான் கற்பித்தபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 8வது வசனத்தில் நான் நேரம் இல்லாதபடினாலே குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 11:8 அவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள், கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். என்னன்னு சொல்லி கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்க? ஆண்டவருடைய பிள்ளையா மாறக்கூடாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது, எரேமியா சொல்ற வார்த்தைலாம் கேட்கக்கூடாது, இந்த கிறிஸ்தவங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது என்று சொல்லி கட்டுப்பாடு பண்ணி கொள்ளுதல். மெய்யான தெய்வத்தை நம்ம தேடக்கூடாது, மெய்யான தெய்வன் அவர் என்று சொல்லி அறிந்தும் அவரை விசுவாசிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். 2வது 10வது வசனத்தில் இருக்கு, அந்நிய தேவர்களை சேவிக்க தங்கள் முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். ஆண்டவர் எப்படி அந்த இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து அழகாய் வெளியே கொண்டு வந்தார், அற்புதங்களை செய்தார், எகிப்தியருக்கு வாதைகள், இவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கண்டார். என்றாலும் முன்னோர்கள் திரும்பி என்ன செஞ்சாங்க? ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டாங்க, அதை தொழுது கொண்டார்கள், என்னை வழி நடத்தின தெய்வங்கள் என்று சொல்லி தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். அதே அக்கிரமத்தை அவங்க பிள்ளைகளும் செய்கிறாங்க, இந்த ஜனங்களும் செய்கிறாங்கன்னு சொல்லி வேதனைப்படுகிறார். 12 பார்த்தீங்கன்னா, அந்நிய தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆபத்து காலத்தில் நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், பதில் செய்வேன், அற்புதம் செய்வேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆனால் நம்ம யாரை கூப்பிட்டுட்டு இருக்கோம்? அந்நிய தெய்வத்தை கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை இது செஞ்சால் அப்படி வந்துருமா? குறுக்கு வழியில் போய் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அலைந்து கொண்டிருக்கிறோம். தேவன் வருத்தப்படுகிறார். தேவனுடைய உடன்படிக்கையை, தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை மீறி போட்டார்கள். ஆண்டவர் நல்ல பேர் கொடுத்திருந்தாராம் பாருங்க, 16வது வசனம், நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு பேரிட்டார். நேர்த்தியான ஒளிவ மரம், பச்சையான செழிப்பான ஒரு ஒளிவ மரம் என்று சொல்லி உன்னை அவர் அழைத்திருந்தார், நல்ல ஒளிவ மரம் என்று சொல்லி அழைத்தார். ஆனால் நீயோ ஆகாதவனாய் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டாய். 12வது அதிகாரம் எரேமியா 12:2, நீர் அவர்களை நாட்டினீர், அவர்கள் வேர் பற்றினார்கள், அது மட்டும் இல்லை, ஆனால் நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாயிருக்கிறீர், தூரமாயிருக்கிறீர். தேசமெல்லாம் பாழாய் போயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. ஊழியர்கள் நாம் பார்க்கும்போது, ஊழியர்கள்னா ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, ஊழியக்காரங்கன்னா ஒரு பொசிஷன், ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு பேர் பலக, அதான் நான் சொல்றேன், பேர் பலக கொள்கைலாம் இல்லாதவங்க தான் அந்த பரம தேசத்துக்கு போக முடியும். அதை சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசுவை அறிந்த ஒவ்வொருவரும், இயேசுவின் சுவிசேஷத்தை சுமக்கிற ஒவ்வொருவரும், தேசமெல்லாம் நமக்கு முன்பதாக பாழாய் கிடக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை மனதிலே வைக்கிறதில்லை, மாம்சமாகியது ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. ஜனங்களை பார்க்குறீங்க, யாராவது சந்தோஷமா சமாதானமா இருக்கிறது பார்க்குறோமா? மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எனக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே வேதத்தில் எழுதியிருக்காங்க, பிரயாசப்படுவார்கள் பிரயோஜனம் அடையார்கள். அப்போ எரேமியா 13:17, சிறைப்பட்டு போன கர்த்தருடைய ஜனத்தின் நிமித்தம் என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரிகிறது. என் கண் மிகவும், அவருக்கு ஒரு பாரம் இருந்தது, எப்படியாவது இந்த தேசத்தினர் அக்கிரம சிந்தைக்காரர், மனம் திரும்பி திரும்ப தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறதான ஜனங்கள், எத்தனை பேர் இந்த லாக்டவுனில் சோர்ந்து போய் ஜெபிக்காமல், தேவனை தேடாமல், தேவனை நேசிக்காமல் கொஞ்சம் பின்வாங்கி தான் போயிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் பிறகே ஓடி வாங்க, அவர் உங்களை வேகமான ரதத்தை போல, குதிரையை போல பயன்படுத்த விரும்புகிறார். அநேகரை அழிவு நின்று மீட்டுக் கொள்வதற்காக நல்ல செய்தியை உங்கள் வாயிலை வைத்திருக்கிறார். ஓடி வந்துருங்க, முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பாதீங்க. உங்கள் பெற்றோர் செய்த சாபங்கள், பெற்றோர் செய்த அக்கிரமங்கள், பெற்றோர் செய்த பாவங்கள், ஒருவேளை அவர்கள் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம், அதற்கு மீண்டும் திரும்பாதீர்கள். இயேசுவின் பின்னே ஓடி வாங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார்.
பவுல் மூன்றாவது பவுல் சொல்லுகிறாரோ அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்தது பாருங்க. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். 4:11 என்ன தெரியுமா இருக்கு பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். உங்களுக்காக பண்ணின ஜபங்கள், உங்களுக்கு ஆக பண்ணின பிரயாசங்கள், பிரசங்கங்கள், உங்களுக்காக எடுத்துக்கொண்டதான பாடுகள், இதெல்லாம் வீணாய் போயிற்றோ என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், கவலைப்படுகிறேன், கர்ப்ப வேதனை படுகிறேன். இந்த கர்ப்ப வேதனைன்னு இந்த பெண்கள் ஆராதனை, அதனால் பெண்களுக்கு நல்லா தெரியும் கர்ப்ப வேதனை நான் என்னன்னு. நம்ம உயிர் திரும்ப வருமா வராதான்னு நமக்கு நிச்சயம் இருக்காது இல்லையா. எவ்வளவு பெரியதான ஒரு வேதனை, நிறைந்த ஒரு ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு அவர் வேதனைப்படுறாரு. ஏன் தெரியும், கலாத்திய நிருபத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோமே, விசுவாசத்தை கொண்டு அதை நம்பினீங்களே, இப்போ அந்த கிருபையை விட்டு விட்டு வேறொரு உபதேசத்திற்கு போகும்படியாய் உங்கள் மனதை மயக்கினவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஸோ கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்தல், ஒரு தேவையில்லாத தேவனை விட்டு விலகுகிற சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து விடுதல், பாவத்திற்கு நேராய், இச்சைகளுக்கு நேராய், பண ஆசைக்கு நேராய், பொருள் ஆசைக்கு நேராய், தேவையில்லாத காரியங்களுக்கு நேராய், அதை பிடித்து கொண்டு இயேசுவின் மீது இருக்கிறதான, தேவனின் மீது இருக்கிறதான அன்பிலே குறைய காணப்படுவோம் என்று சொன்னால் அவர் சொல்றார், கர்ப்ப வேதனை படுகிறேன். எத்தனையோ குடும்பங்கள் பின்வாங்கி போன குடும்பங்கள், ஒரு குடும்பத்துக்காக நான் மிகவும் அடிக்கடி நினைக்கும் போதெல்லாம் வேதனைப்படுவேன், ஆண்டவரே நான் நல்லா தானே ஆண்டவரே அவங்கள வழி நடத்தினேன், அவங்க இப்போ பின்வாங்கி போயிருக்காங்களே, எவ்வளோ என்னமாய் ஊழிய செஞ்சவங்க, எவ்வளோ தாழ்ந்து நிறைந்தவர்கள், இன்னும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே எப்படியாவது திரும்ப கொண்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா, பின்வாங்கி போனவர்கள், தேவனை ருசி பார்த்தும் அவரை மறுதளித்து போனவர்கள் மீண்டும் வர வேண்டும் ஆண்டவரே, அதற்காக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால்தான் நம்மளை குதிரை வேகத்தில் ஓட முடியும், வேக வேகமாக போய் ஆத்துமாக்களை சந்திக்க முடியும், அவர்களுக்காக பரிந்து பேச முடியும், அவர்களுக்காக பரிதவிக்க முடியும். அதனால் இந்த இடத்துல பவுல் பரிதவிக்கிறார், கர்ப்ப வேதனை படுகிறேன், உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிறதான ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளாய் உங்களை நடத்தினால் நீங்கள் திரும்பி என்ன செய்கிறீங்க, அடிமை தனத்தின் வாழ்க்கைக்கு நேராய் ஓடுகிறீர்களே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ விடுதலை கொடுத்துருக்கிறார், எல்லாரும் போய் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கேட்கலாம், அப்பா எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது ஒரு அப்பா நின்று கொண்டால் எல்லாம் ஒரு நாலு பக்கம் நாலு பிள்ளைங்க பிச்சு பிச்சு பிடுங்குங்க, எப்படி எனக்கு டேடி டேடி நான் சொல்கிறத கேளுங்க, டேடி நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. தகப்பன் அன்போடு சிரித்து கொண்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவாருக்கு, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்ததை என்ன செய்வார், இரு இரு உனக்கு கூட இருக்கு. அப்படிப்பட்ட உரிமையான ஒரு ஐக்கியமான உறவுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தால் நீயோ அடிமை தனத்திற்கு நேராய் திரும்பி கொண்டு இருக்கிறாயே. அழகா இருக்கு 4:9. நீங்கள் தேவனை அறிந்திருக்க, எப்படி அறிந்து கொண்டோம், அப்பா பிதாவே என்று சொல்லி அறிந்து கொண்டோம். ஆனால் தேவனால் அறியப்பட்டிருக்க, ஆண்டவர் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார், என் மகள் எனக்கு சொந்தமானவர், எனக்கு உரிமையானவர், என் கண்மணி, அதனால்தான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர் சும்மா இருப்பாரா, அவர் நிச்சயம் விடுவிப்பார், அவர் நிச்சயம் உதவி செய்வார், நிச்சயம் சுகத்தை கொடுப்பார். ஆனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரே அந்த செய்தியை அறிவிக்காமல் இருக்க முடியுமா, அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்காமல் இருக்க முடியுமா. பவுலினுடைய பாரம் அவரை நெருக்கி ஏவினது, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். சமாரியா ஸ்திரீயை குறித்து ஒரு நாள் பெர்னார்ட் பிளெஸிங் ப்ராஃபிட் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏசு கிறிஸ்து அவளிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தரேன், பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துடுச்சு, நான் தான் உனக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நான் தான் ரட்சகர், நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஜீவ தண்ணீராக அவள் ஏற்றுக்கொண்ட போது அவள் செய்தது என்ன தெரியுமா, உடனே குடத்தை வச்சுட்டு உடனே வேகமாக ஊருக்குள்ளே ஓடி எல்லார்கிட்டையும் யோசித்து பாருங்கள், எத்தனை தெருக்கள், அந்த பட்டணங்கள் தெருக்கள் எல்லாவற்றிலும் ஓடி சுவிசேஷத்தை அறிவித்தாள். என்ன சுவிசேஷம்,
நான் செய்ததையெல்லாம் ஒருவர் எனக்கு அறிவித்திருக்கிறார், ஒருவர் என்னை மன்னித்திருக்கிறார், ஒருவர் என்னை நேசித்திருக்கிறார், ஒருவர் என்னை கனப்படுத்தியிருக்கிறார், ஒருவர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார். அவர் சொன்னது அவ்வளவுதான். அந்த ஊரார் எல்லாரும் திரண்டு வந்துட்டாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, ப்ராஃபிட் பெர்னார்ட் பிளெஸிங் சொல்றாரு, அவள் தன் கர்ப்பத்திலே வைத்திருந்தாள், சமாரியா ஊரை தன் கர்ப்பத்திலே வைத்திருந்தாள். இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், கர்ப்ப வேதனை படுகிறேன். நம்ம கூட அந்த பாரத்தினால நிறைவோம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த ஊர்களை, பட்டணங்களை, தேசங்களை, தெருக்களை அவருக்கு நேரா இழுத்து கொள்ள முடியுமே. எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எப்படி வரும் எழுப்புதல்? மெதுவா நடந்து போனா வந்துருமா? ரதங்களோடு, குதிரைகளோடு ஓடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பான்னு சொல்லி கேட்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம், ஏசாயா 26:17 வசனம். தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற ஒரு கர்ப்பவதியை போல உமக்கு முன்பதாக நிற்கிறோம், எங்கள் தேசத்தை சந்தியும் என்று சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது விஷயம், பயம் இல்லாமல் ஊழியம் செய்யணும். பயமில்லாதவர்களாய், அந்த எலியா 1 Kings 18 எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? 450 பாகால் தீர்க்கதரிசிகள், அவர் ஒருவர் மட்டும் நின்று கொண்டிருந்தார். அதனால் கணக்கு ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒருவர் மட்டும் நின்றிருந்தார், உடனே அக்கினி இறங்கிச்சு, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொன்ன மாத்திரத்தில் 450 பேரையும் ஓட ஓட விரட்டி வெட்டி போட்டார். எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? மத்தேயு 10:31 சொல்லி இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக மடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா சொன்னாரு? ஆதலால், ஆதலால் ஏன் அந்த இடம் அப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த அதிகாரம் முழுமையுமே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஊழியத்திற்கென்று சொல்லி தேவனுடைய அன்பை சொல்லுவதற்காக அவர்களை பிரித்து அனுப்பினதான அதிகாரம் அது. அதில் சொல்கிறார், நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் பயப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? 10:1 சொல்லியிருக்கு, நான் சகல வியாதிகளை குணப்படுத்தவும் பிசாசுகளை துரத்தவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். 9 நீங்கள் 31:9 மத்தேயு 9:35 பார்த்தீங்கன்னா, இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ தான் சொன்னார், அறுப்புக்கு வேலையாள் இல்லையே வருகிறதையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தப்படுத்துவதற்கு, பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரம், இயேசுவின் நாமத்தினுடைய அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கிறதுனால, ஆதலால் பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள், நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பதினாலே பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். அதனால் தைரியமாக ஊழியம் செய்ய முடியும். நம்ம பயந்தவங்க தான், யாரை கேளுங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் பயந்தாங்கோழி, ஐயோ எனக்கு பேச்சு வராது. ஆனால் எப்படி தைரியமாக செய்ய முடியும்னா, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, அவர் அதிகாரங்களை கொடுத்திருக்கும் போது. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 104:4 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தமது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார். அக்கினி வேகமாய் பரவக்கூடியது, பச்சி பிடிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது, தம்ம தன்னுடைய இடத்திலே அதை அணைத்து கொள்ளக்கூடியது நெருப்பு.
அந்த நெருப்பா தான் உங்களை பார்க்கிறாரு, அந்த வேகத்தை பார்க்கிறாரு. நீ காலாட்களோடும் போதே இழைக்க பண்ணுவார்கள் என்று சொன்னால் குதிரைகளோடு எப்படி ஓடப் போகிறாய் என்று சொல்லி கவலைப்படாத. நீ இருக்கிற இடத்துல உன் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் ஒப்புக்கொடு மகளே, ஒப்புக்கொடு மகனே. உன்னுடைய வியாதியை பார்க்காத, உன்னுடைய பலவீனங்களை பார்க்காத, உன் தேவைகளை பார்க்காத. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன் பலவீனத்திலே அவர் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிலிப்புவை பலப்படுத்தினவர், எலியாவுக்கு தன்னுடைய வல்லமையை அளித்தவர், இன்றைக்கு உங்களையும் நிரப்பு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். தேவ மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆசையோடு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, ஆண்டவரே என்னை ரதமும் குதிரை வீரனுமாய் மாற்றுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வேகத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற நிர்விசாரங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற தூக்க மயக்கத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க, உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீங்க இல்லையா ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. ஹல்லேலூயா. ரோமர்ல சொன்னப்பட்டது போல ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அந்த ஆவியின் அனலை எங்களுக்கு கட்டளையிடுவீராக, வேகத்தை கட்டளையிடுவீராக, பாரத்தை கட்டளையிடுவீராக, பயத்தை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளாய் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் அடிமைக்கு பாராட்டினேன். அவருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகி இயேசு சீஷர்களோடு கூட ஆண்டவருடைய வருகை குறித்து சீஷர்கள் சந்தேகங்களை கேட்ட வேளையிலே அவர்களோடு கூட ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 17:17 அநேக காரியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவுடைய வருகை நாட்களிலே என்ன சம்பவிக்கும், எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த வசனத்தை லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 17:32 எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எதற்காக லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், அந்த அம்மாவுக்கு பேர் கூட கொடுக்கப்படலை, லோத்தின் மனைவி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் எச்சரிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அநேக சாட்சிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ச்சியடையவும், அது மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் எச்சரிப்படையவும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார், பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு எச்சரிப்புண்டாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் எச்சரிக்கைப்படும்படியாக எழுதப்பட்டும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் மறந்து போகிறோம். நிறைய சூழ்நிலைகளில் நிறைய காரியங்களை நம்ம மறந்து போகிறோம். சிலதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய காரியங்களை மறந்து போகிறோம். மறக்க வேண்டிய காரியங்கள் சிலது ஆண்டவர் நாம் மறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட மறக்க வேண்டிய காரியங்களை நம்ம மறக்கிறதில்ல. அதெல்லாம் நமக்கு எப்போ நடந்த காரியங்களெல்லாம் ஞாபகத்தில் இருந்து நம்மை வருத்தப்படுத்தும், வேதனைப்படுத்தும். சிலருடைய காவங்களே நம்மால் மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். சில காரியங்கள் நம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள், சில நமக்கு நன்மை செய்திருப்பார்கள், சில நமக்கு உதவி செய்திருப்பார்கள், அதெல்லாம் சீக்கிரம் மறந்துடுவோம். இதுதான் உலகம். இன்றைக்கு அநேக மக்கள்
உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. அதில் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, நீங்கள் மறந்து போயிருந்தா கூட இந்த அம்மாவை யார் ஞாபகத்தில் வச்சுட்ருப்பாங்க? ஏன்னா இந்த அம்மாவுடைய சாட்சி நல்லா இருந்திருந்தால் ஒருவேளை ஞாபகம் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய சாட்சி நல்லா இல்லை, ஆகையினால எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க. அதனால தான் நமக்கு எச்சரிக்கை உண்டாகத்தக்கதாக லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த லோத்தினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை கேட்டு தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வழிநடத்துதலின்படி அவர் புறப்பட்டு வருகிறார். ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது அவரோடு கூட ஒட்டிக்கொண்டு இந்த லோத்தும் அங்கே இருந்து புறப்பட்டு ஆபிரகாமோடு கூட வருகிறார். இந்த லோத்து ஆபிரகாமை பற்றி கொண்டு வருகிறாரே தவிர, தேவனுடைய திட்டமோ, தேவனுடைய சித்தமோ, தேவனுடைய வழிநடத்துதலோ, தேவனை கண்டதோ, அந்த அனுபவங்கள் அவருக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் இருக பற்றி பிடித்து கொண்டு ஆபிரகாம் கூட வந்துறாரு. இன்றைக்கும் உலகத்திலே மனுஷனை சார்ந்து வாழ்கிறவருடைய வாழ்க்கை, மனுஷனை பார்த்து நடக்கிறவருடைய வாழ்க்கை, அநேகர் வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு முன்னோடியாக இருக்கிற அநேக ஊழியக்காரில் பார்க்குறாங்க, வசதியாக இருக்கிற ஊழியக்காரில் பார்க்குறாங்க, வளர்ந்திருக்கிற ஊழியக்காரில் பார்க்குறாங்க, நம்ம இவங்கள போலாகணும், அவங்கள போலாகணும், அவங்கள போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன, என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, எதற்காக தேவன் என்னை அழைத்தார், எதற்காக தேவன் என்னை பிடித்தார், எதற்காக தேவன் என்னை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு அநேகர் மறந்து போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எதை பற்றி கொண்டு ஓடுகிறோம், யாரை பற்றி கொண்டு ஓடுகிறோம், நமக்கு முன்மாதிரியாக அதாவது கடந்து போகிறவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து யாரை பார்த்து நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம்தான் நம்ம நடந்து பார்த்தா நமக்கு பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அவர் என்னை பாருங்க, எனக்கு பின்னை பின்பற்றி வாங்க, இவ்வளவுதான் நமக்கு சொல்லியிருக்கார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், நாம் இயேசுவை பற்றி கொண்டு ஓட வேண்டும், அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும், அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அவரை கூப்பிட்டு உமது நாமத்து நிமித்தம் நாங்கள் அதிசயங்களை செய்தோம், உமது நாமத்து நிமித்தம் அற்புதங்களை செய்தோம், உமது நாமத்து நாமத்தம் பிசாசுகளை துரத்துறோம் என்று நாம் சொல்லுவோமானா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் செய்கிறவர்களாக, தேவ திட்டம் செய்கிறவர்களாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலக ஓட்டத்திலே நீங்களும் நானும் ஓட வேண்டும். ஆகையினாலே இந்த அதாவது லோத்தினுடைய குடும்பத்தை நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதில் விசேஷமாக லோத்தினுடைய மனைவியை குறித்து நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம். அந்த அம்மாவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கன்னு. இந்த லோத்து ஆபிரகாமை பற்றி கொண்டு அவர் கடந்து வரும்போது அங்கே வந்து ஆபிரகாம் அவருக்கு ஒரு சாய்ஸை கொடுக்குறார். என்னன்னு சொன்னால், அதாவது உனக்கு முன்பாக இருக்கிற இந்த இடத்த பாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ தெரிந்து கொள், நான் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறேன், அதனால் நான் பொறுமையாக இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலும் கூட அந்த பொறுமை இல்லை, எங்கே பசுமையாக இருக்குதோ, எங்கே நல்லா இருக்குதோ, அதுதான் நம்முடைய கண்கள் நோக்கி ஓடுகிறது. தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை அங்கே தான் இருக்கு. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர், நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர். நீ தேவனை பற்றி கொண்டா, நீ தேவனை சார்ந்து வாழ்ந்த சகலவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய கண்களின் இச்சையின்படி நாம் விரும்பி, நாம் உலகத்தை நோக்கி, பணத்தை நோக்கி, மனுஷனை நோக்கி இந்த உலக ஓட்டத்தை ஓடும்போது இந்த உலகத்திலே நமக்கு நடைபெறுகிற சம்பவங்கள் என்ன, நாமே போய் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் சிக்கிக்கொள்ள முடியும். ஏனென்றால் கண்களின் இச்சை பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கண்களின் இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் நேராய் கர்த்தரை நோக்க வேண்டும். இங்கே லோத்து அந்த பச்சை பசேர்னு இருந்த அந்த இடத்தை நோக்கி பார்த்தாரு. அது வந்து அந்த இடத்தை பார்க்கும்போது அது எப்படி இருந்தது என்று சொன்னால், ஏதேனை போல இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதை அவர் தெரிந்து கொண்டு கடந்து போனார். அப்படி போய் அந்த இடத்துல தங்கினார். ஒரு நீதிமான் என்று லோத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமானாக இருந்தாலும் அந்த பாவம்
பாவம் செய்கிற மக்கள், சோதோமின் மக்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நிரம்பினவர்களாக இருந்தாங்க. அதனுடைய அக்கிரமம் தெய்வ சமூகத்திலே போய் எட்டினபடினால் தேவன் சோதோமை அழிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார். ஆனால் இந்த லோத்தினுடைய குடும்பம் அந்த அந்த இடத்துல இருந்தது. லோத்து எப்பொழுதும் உள்ளத்திலே பாதிக்கப்பட்டவனாய் அவர்கள் செய்கிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து அவனால் எதுவும் செய்ய முடியாதபடி உள்ளத்திலே பாதிக்கப்பட்டவனாய் அந்த ஸ்தலத்திலே அமர்ந்திருந்தான் என்று சொல்லி லோத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமோ தேவனுடைய திட்டத்தின்படியும் அழைப்பின்படியும் சித்தத்தின்படியும் அவர் கடந்து வந்தபடியினாலே, தேவனுக்கு அவர் சிநேகிதராய் இருந்தபடியினாலே இந்த சோதோம் கோமரா பட்டணத்தை அடைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறதல்ல என்று செய்கிறவர் அல்ல என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அது நிமித்தமாக அவர் சோதோமை அடிக்கப் போகிற செய்தியை ஆபிரகாமோடு கூட தேவன் பகிர்ந்து கொண்டார். அது நிமித்தம் ஆபிரகாம் இந்த சோதோமில் இருக்கிற அந்த லோத்தினுடைய குடும்பத்திற்காக ஆபிரகாம் திறப்பின் வாசலிலே நின்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட திறப்பின் வாசலிலே நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி எசேக்கியேலிலே ஆண்டவர் புலம்புகிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒருவனை தேடினேன். இந்த நாட்களிலே உலகம் அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது, அக்கிரமத்துக்கு நேராக உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அழிவுகள், எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. கடந்த நாட்கள் அந்த 2 ஆண்டுகளாக ஏற்பட்ட இந்த பயங்கரமான கொள்ளை நோய், எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை உலக மனுஷர்கள், பணம் படைத்தவர்கள், அந்தஸ்து படைத்தவர்கள், எல்லா இடங்களிலும் இந்த அதாவது கொள்ளை நோய் ஏறி போய்கொண்டிருந்தது. பெரிய பெரிய இடங்களிலும் சரி, குடிசைகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருந்தது. இது நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும், ஆண்டவருடைய அனுமதியின் பேரிலே இந்த காரியங்கள் சம்பவித்தது என்று சொல்லி. ஆண்டவர் அனுமதிக்காத ஒன்றும் சம்பவிக்கிறதில்லை. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக தேவன் தமக்கு சித்தமானதை அவர் செய்து கொண்டிருந்தார். அது நிமித்தமாக இங்கே நம்ம பார்க்கிறோம், அவ்விதமாக அந்த சோதோம் கோமரா பட்டணமும் அங்கே அழிக்கப்படுகிறது என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆபிரகாம் போய் திறப்பிலே நின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்பதுதான் அவருடைய ஏக்க பெருமூச்சு. ஆகையினாலே இந்த நாட்களிலே நாமும் திறப்பிலே நிற்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாமும் கூட ஆபிரகாமை போல நாம் திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனோடு கூட ஐக்கிய பட்டவர்களாக நாம் ஜீவிக்கிறோமா? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி இதனாலே அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி அவர் சாட்சி பெற்றார். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் தமக்காக அவர் கேட்டபோது அவனை பலிப்பிடத்தில் வைத்து அவர் வெட்டும்படியாக சித்தம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை நேசித்த அந்த நேசம் அவிதமான கீழ்ப்படிதலுக்கு ஏற்றதாக இருந்தது. அது நிமித்தமாக அவர், நீ என்னை ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பயமற்று கிடக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறவளாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தது லோத்தினுடைய குடும்பத்திற்கு நாம் போவோம். இந்த லோத்து பாதிக்கப்பட்டவனாக அதே இடத்திலே அவன் அமர்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமனுடைய விண்ணப்ப பத்தை கேட்ட ஆண்டவர் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் வைத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். எச்சரிக்கை வருகிறது. அதனால தான் சொன்னார், லோத்தினுடைய நாட்களில் என்ன நடந்ததோ அது மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, துரிதப்படுத்துகிறார். இனி காலம் செல்லாது, இது கிருபையின் நாட்கள். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் சீக்கிரத்தில் என்ன செய்யணும்னா, துரிதமாய் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீ சீக்கிரம் ஏன்னு சொன்னால், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி
நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனை நீ அழியாத படிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை அடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நம்மை அடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பலை, நம்மை உருவாக்கினது அதற்காக அல்ல, அதற்காக அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கலை, அதற்காக அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தலை, அதற்காக அவருடைய கடைசி சுற்று ரத்தத்தையும் நமக்கு கொடுக்கலை. நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாவத்து நிமித்தமாய் ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்து முழு உலகத்தையும் பாவத்துக்குள் ஆக்கினது போல, இந்த முழு உலகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தேவனுக்கு ஒப்புறவாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆகையினாலே இந்த லோத்து அழிந்து போகிறது அவருடைய சித்தம் அல்ல, அழிக்க அல்ல. நீ உன் குடும்பத்தோடு கூட, நீ இந்த ஜனத்தோடு கூட நீ அழியாதபடிக்கு உன் குடும்பத்தோடு கூட உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி அதாவது லோத்துக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த சத்தத்தை, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் கூட லோத்தும் அவனுடைய குடும்பமும் என்ன செய்தாங்க தெரியுமா? அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, தாமதித்து கொண்டிருந்த போது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கத்தின் நிமித்தம்தான் இன்னும் ஒரு வருஷம் இல்லைன்னா ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்வாரானால் ஒரு நிமிஷம் போதாது, ஒரு செகண்டு போதாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் அடித்து போட அவரால் முடியும். அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாய், அது எப்படிப்பட்ட இரக்கம், மிகுந்த இரக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் வைத்த இரக்கத்தினாலே என்ன செய்தார் அந்த புருஷன், அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் ரெண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய்விட்டார்கள், வெளியே கொண்டு போய்விட்டார்கள். என்னன்னா என்ன சொல்றாருன்னா, அடுத்தது அவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பின் செய்தி என்ன, அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. ஜீவன் தப்ப வேண்டுமானால் நிற்க வேணாம், நிற்கக்கூடாது, ஓடி போகணும். ஏன்னா அவ்வளவு நெருக்கமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் தாமதித்து கொண்டிருக்க காலம் அல்ல. ஜீவன் தப்ப வேண்டுமானால் ஓடிப்போ. அடுத்தது என்ன சொன்னார், முதலாவது ஓடிப்போ, ரெண்டாவது பின்னிட்டு பாராதே, மூன்றாவது இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். நான் திரும்ப சொல்லுகிறேன், சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படிதான் சொன்னார், நீ அதாவது நிற்காத, நீ நடக்காத, நீ என்ன செய்யாத, பாவிகளுடைய வழியிலே நில்லாத, நீ துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாத, நீ பரியாசக்காரரோடு கூட உட்கார்ந்திருக்காத, ஏன்னா அங்கே உனக்கு இடம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பேதர் என்ன செய்தார்னா, குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட போய் உட்கார்ந்தாரு. அது அவருடைய பின்மாற்றமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது, யாரோடு கூட நிற்கிறோம், யாரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம், யாரோடு கூட ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நன்றாக நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, இந்த சமபூமியில எங்குமே நிற்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். மலைக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கண்மலை நீ அழியாதபடிக்கு அந்த கண்மலைக்கு நீ ஓடிப்போ என்று சொல்லி லோத்துக்கு ஒரு மலையை காண்பித்தார். இன்றைக்கும் அந்த கண்மலையாக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டபடியினாலே அந்த கண்மலை கிறிஸ்துவையே என்று சொல்லி நாம் கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்து, நாம் அழியாதபடிக்கு அந்த கண்மலைக்குள்ளே நாம் ஓடிப்போய் மறைந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தான் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்பியிருக்கிறார். லோத்து என்ன செய்தார்னா, அதாவது அதற்கு பின்பு அந்த குடும்பம் கடந்து போனாங்க. என்னன்னா, ஓடிக்கொண்டிருந்த வேளையில் அவங்க அவன் மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அதனால தான் லோத்துவினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தெளிவாய் சொல்லப்பட்டது, பின் திரும்பி பார்க்காதே. கலம்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரமானவன் அல்ல. கலப்பையின் மேல் கை வச்சிட்டியா, நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காதே. இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ விசுவாசிகள் இன்றைக்கு பின் திரும்பி பார்த்து அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த
உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே சீஷர்களோடு கூட அவர் வழி நடந்து போய் கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவர் போதித்து கொண்டே இருந்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு சொல்லி பாதி பேர் அவரை விட்டு பின்னால் போயிட்டாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி. ஏன்னா உபதேசம் கஷ்டம். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் கஷ்டம் தானே, ஆனால் பாடுகளை சுமந்து கொண்டு அந்த அதாவது ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய பாடுகளை சுமந்து கொண்டு கடந்து போகிறவன் தான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி கடந்து போக முடியும். பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மை தூய்மையாக்குகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, இயேசுவினுடைய பாதைக்கு நம்மை கொண்டு போகிறது. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி. உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆகையினால் உபத்திரவம் என்று சொல்லி, கஷ்டம் என்று சொல்லி நாம் பின்திரும்பி பார்ப்போம். ஆனால் லோத்தினுடைய மனைவியை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த அம்மாவை அன்றைக்கு நினைத்தாங்க, என்னத்துக்காக உப்பு தூணாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எதை நமக்கு முன்பாக இருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னோடியாய், அவர் நமக்கு தம்முடைய அதாவது முன்மாதிரியை காண்பித்தவராய் அவர் கடந்து போயிருக்கிறார். இன்றைக்கு இயேசுடைய முன்மாதிரியை பற்றி கொண்டவர்களாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? அதாவது அப்போ சில நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 7:39 வாசிக்கிறோம். அதாவது தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே போகிறது முன்னால் தான் போகிறாங்க. எங்கேனா கானான் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து அவர்களை நடத்தி கொண்டிருந்தார். அவர்கள் முன்னோக்கி ஓட வேண்டியவர்கள், ஆண்டவரை பார்த்து ஓட வேண்டியவர்கள். அவர்களுக்கு முன்பாக வழி நடக்க மேகஸ்தம்பத்தையும் அதாவது அக்கினி ஸ்தம்பத்தையும் வைத்திருந்தார். அதை பார்த்து அவர்கள் ஓடணும். ஆனால் தனக்கு முன்பாக வழி நடந்தன அந்த மோசே அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எல்லாவற்றையும் விட்டு அந்த கண்களின் ஈச்சை அவர்களை உலகத்தை திரும்பி பார்க்க செய்தது. அந்த விட்டு வந்த இடத்தை, அந்த எகிப்தை அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அது நிமித்தமாக எத்தனையோ பேர் அவர்களை அந்த வனாந்தரத்திலே கடந்து போன நாட்களிலே எத்தனையோ பேர் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் ஈச்சித்து தம்முடைய வாழ்க்கையை இழந்து போனார்கள். அது நிமித்தமாய் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆகையினால் அவர்கள் வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நாம் மின் திரும்பி பார்க்காதவர்களாக நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் முன்னோக்கி ஓடுவோம். அந்த அம்மாவுடைய இருதயம் பூரா அங்கே இருந்தது. அங்கே என்னென்ன இச்சை இருந்தது, என்னென்ன ஆசாபாசங்கள் இருந்தது, என்னென்ன சம்பாதித்து வைத்திருந்தாங்க, அவங்க எண்ண சிந்தனை எல்லாம் அந்த உலகத்தின் மேல் இருந்தபடினாலே, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் மேல் இருந்தபடினாலே அவர்கள் முன்னோக்கி போக முடியும், பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்திலே பாடுகளோ, கஷ்டங்களோ, துக்கங்களோ, கண்ணீரோ தேவன் நமக்கு காட்டினதான அந்த நமக்கு முன்னோக்கி இருக்கிற முன்னோடியாக நம்முடைய நாதரேசுவை நோக்கி நம்முடைய தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அடுத்த காரியம் இன்னொன்று சொல்கிறேன், வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 24:9 உபாகமம் 24:9 இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாம் நினைக்க வேண்டிய காரியம் எதெல்லாம் நினைக்கணும், உங்களுக்கு முன்னோடியா இங்க தெளிவா சொல்றாரு, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டுட்டீங்க தான். எகிப்திலிருந்து தேவனுடைய அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தபோது தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்து எகிப்தியருக்கு நம்ம முதல்ல தியானித்தோம். அதாவது எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். 10 வாதைகளை அனுப்பினார். அந்த வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை, தேவனுடைய ஜனத்தை அந்த வாதைகள் தொடாதபடிக்கு தேவன் அற்புதமாய் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து அந்த எகிப்திலே இருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு முன்பாக தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை நாம் பார்த்தோம். நீங்கள் எகிப்து
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்க. அநேக காரியங்கள் நடந்தது, அதுல ஒன்று மீரியாமுக்கு என்ன செய்தாரோ அதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மீரியாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? எண்ணாகம புஸ்தகம் 12 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது மோசே, அதாவது கானானிய ஸ்திரீயை அவன் விவாகம் பண்ணினது நிமித்தமாக, மோசையின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா முறுமுறுத்தாங்க. மோசே கூட மட்டும்தானா ஆண்டவர் பேசுறாரு? மோசே மட்டும்தானா தீர்க்கதரிசி? மீரியாமும் தீர்க்கதரிசி தான். இந்த அந்த அதாவது இந்த மீட்பின் திட்டத்திலே இந்த மீரியாமும் ஒரு மோசையோடு கூட அருணோடு கூட மீட்பின் திட்டத்திலே அவர்களும் இருக்கிறாங்க. செங்கடல் பிளக்கப்பட்ட போது அந்த அம்மா தம்பூரை வாசித்துக் கொண்டு அழகாக பாடினாங்க. அழகாக அதாவது அவருடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நடனத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி பாடினாங்க. எல்லாம் தான் செய்தாங்க. அந்த மீட்பின் மீகார எழுதப்பட்டிருக்கிறது. மீட்பின் வேலையிலே அந்த அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட மீரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதையும் ஞாபகப்படுத்துறாரு. என்ன காரியம் அவங்க செய்தாங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசினாங்க. தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு விரோதமாக, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசினாங்க. அவங்களுடைய உள்ளத்திலே அந்த தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத வார்த்தை, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நம்ம வாசிப்போம். 12:36-37 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, மீரியாமுக்கு அன்னைக்கே ஆண்டவர் தீர்ப்பு கொடுத்தார். கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து பேசினது நிமித்தமாக என்ன சம்பவித்தது? அந்த அம்மாவுக்கு குஷ்டரோகம் வந்தது. அந்த அம்மா அந்த குஷ்டரோகத்தை பார்த்து மோசேயே வேதனைப்படக்கூடிய நிலைமையில் அந்த சூழ்நிலை அமைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். குஷ்டரோகம், அந்த குஷ்டரோக வியாதி எப்படிப்பட்ட வியாதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது சாபம் நிறைந்த வியாதி. அப்படிப்பட்டவர்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி உசியா ராஜாவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ அதாவது ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தான் போய் முன்னின்று, அதாவது ஆசாரியர்கள் தவிர வேறொருவரும் செய்யக்கூடாத காரியத்தை துணிகரமாய் செய்தபடினாலே தேவ சமூகத்திலே அவர் குஷ்டரோகியாய் மாறினார். உசியாவை தேவன் எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருந்தார். அந்த ராஜா அதாவது 16 பட்டத்திற்கு வந்தபோது தேவன் அவரோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்து அவரை பலப்படுத்தினார். அவன் பலப்பட்ட போதோ என்று வேதம் சொல்கிறது. அந்த பெருமை அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டது. அது நிமித்தமாக அவர் என்ன செய்தார்னா பல காரியங்கள் அவர் என்ன தூபம் காட்டி தேவ சமூகத்திலே அவர் குஷ்டரோகியாய் மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக இந்த வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்முடைய வார்த்தையினால்தான், நம்முடைய பேச்சுகளிலே வைத்துதான் நம்மை யார் என்று சொல்லி நம்மை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய வாய் என்ன சொல்லுது? ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். அப்படி இருந்தாலும் நம்ம நல்லதை மோசம் விதமாய் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வீணான காரியங்களை நாம் பேசும்போது அது பரலோகத்திலே ரிஜிஸ்டர் ஆகுது. அதனால் நியாய தீர்ப்பு நாளில் அதை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 14:8 இங்கே விதமாய் வாசிக்கிறோம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதை நினைக்கணும்னு சொல்கிறாரு. உலகத்தில் எங்கெங்கே இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு சீமோனுடைய வீட்டிலே அவர் ஒரு நாளில் சாப்பிட போனார், விருந்துக்கு போனார். சீமோனுடைய வீட்டிற்கே போயிருந்த அந்த சமயத்தில் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டுக்கு அவர் இயேசு கிறிஸ்து கடந்து போயிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல இந்த அதாவது ஸ்திரீ கடந்து வந்து அவள் என்ன செய்தான்னா, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்ன செய்தாள்? அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் பூசினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்போது விலையேற பெற்ற ஒன்று அவள் கொண்டு வர, ஆண்டவராகிய இயேசுவுக்காக அவள் விலையேற பெற்ற ஒன்றை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து அவள் என்ன செய்கிறானா, அந்த தைலத்தை உடைக்கிறாள். அதை உழைத்தான் யோசித்து பாருங்கள், அதனுடைய பரிமள தைலத்தினுடைய வாசனை அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருந்திருக்கும். அந்த வாசனை அந்த வீடு முழுவதுமாக இருந்திருக்கும். அதை முற்றிலுமாக வெள்ளைக்கல் பரணி, அதையே அதாவது மார்க்கு சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவருடைய பாதத்தில் இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ தான், அந்த பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து அந்த வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்பதை அவள் அறிந்து என்ன செய்கிறான்னா, அவரை தேடி வருகிறாள். ஆண்டவரை தேடி அவர் வருகிறார். வந்தவர் சும்மா வரல. எப்படி வர்றானா, விலையேற பெற்ற ஒன்றை அவள் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து, இங்கே இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னால் கூட வந்து அவருடைய பாதத்தை, அவள் பாவியான ஸ்திரீ தான், அந்த பாவியான ஸ்திரீ இயேசு வருகிறதை அவள் அறிந்தாள். அறிந்த உடனே அவள் உடனே செயல்பட்டாள். எப்படின்னா, எப்படியாவது அங்கே போயிடணும்னு சொல்லி. ஒருவேளை யோசித்து பாருங்கள், நம்ம அங்கே போனால் நம்மளை துரத்தி விடுவாங்க, நம்மளே பாவியான ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும் அவங்க வீட்டில் இயேசு விருந்துக்கு வந்திருக்கிறார், அந்த இடத்துல நான் போய் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத அவ யோசிக்கல. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போயிடணும்னு வந்துட்டா. அங்க வந்து என்ன செய்தானா, ஆண்டவருக்கு முன்னால வர்றதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. காரணம் என்னன்னா, அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, அது நிமித்தமாக அவள் என்ன செய்தானா, பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு முதலாவது தன்னுடைய இருதயத்தை அவள் உடைக்கிறாள். தன்னுடைய இருதயத்தை இருதயம் உடைஞ்சாதான் கண்ணீர் வர முடியும். அப்போ இருதயம் உடைக்கப்பட்டது நிமித்தமாய் அவள் கண்ணீர், ஏனென்றால் தான் ஒரு பாவியான ஸ்திரீ என்பதை அவள் உணர்ந்தபடியினாலே அவள் கண்ணீர் சிந்தினாள். அடுத்தது தன்னிடத்தில் இருந்த அந்த விலையேற பெற்ற தைலத்தை என்ன செய்தானா, அதாவது அந்த கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமயிர் என்று சொல்லும்போது அது பெண்களுக்கு விசேஷமானது தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முடி ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னா அது யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க, அது வீணானது தான். ஆனால் அது தலையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு இருக்க தான் செய்யுது. அது இன்றைக்கி முடி இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, முடி இல்லாதவங்கெல்லாம் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அந்த முடி வளர்கிறதுக்கு அது கருப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய தான் செய்கிறாங்க. ஏன்னா அந்த முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்தானா, எது தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியம், தன்னுடைய கண்ணீர் முக்கியம், அந்த முக்கியமான கண்ணீரை இயேசுவினுடைய பாதத்திலே சிந்தினால், ரெண்டாவது அதாவது தன்னுடைய தலை மயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அந்த உடைக்கப்பட்ட வெள்ளைக்கல் பரணியிலிருந்து தானே அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசினாள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசுவினுடைய பாதத்திலே நீங்களும் நானும் இப்படி தான் கடந்து வரணும். ஏன்னா இயேசுனுடைய பாதத்திலே வந்தவர்களே ஒருவர் கூட வெறுமையாய் போனது கிடையாது. ஏனென்றால் அவருடைய பாதத்திலே அவ்வளவு விலையேற பெற்ற நன்மைகள் இருக்கிறது. இங்கே நம்ம வாசித்தோம், அதாவது சீமோன் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போனார், எல்லாம் முறுமுறுத்தாங்க, அங்கிருந்த ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க, இவ பாவியான ஸ்திரீன்னு சொல்லி அவளை பற்றி பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் சீமோனை கூப்பிட்டு சொல்கிறார், அவள் பாவியான ஸ்திரீ உண்மைதான், ஆனால் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு கால்
கழுவ தண்ணி கொடுக்கல, என் பாதத்தை நீ முத்தம் செய்யலை, என் பாதத்தில் நீ கண்ணீர் விடல, நீ ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த பாவியான ஸ்திரீ வந்து இவ்வளவு காரியத்தையும் செய்தார். கண்ணீரினால் என்னுடைய பாதத்தை நனைத்தாள் என்று சொல்கிறார். தன்னுடைய தலைமையினால் அதை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை முத்தம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தது, விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை இயேசுனுடைய பாதத்திலே அவள் பூசினாள். அது இயேசுடைய இயேசு அடக்கம் பண்ணப்படுவதற்கு அது ஒரு அறிகுறியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை இதுதான் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். நாம் எத்தனை முறை இயேசுடைய பாதத்திலே கடந்து போகிறோம். வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது மரியாள் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை வணங்கினாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்டபோது அந்த பாதத்திலே விழுந்து விழுந்து அவரை வணங்கினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் வெளிப்படுத்தல நீங்கள் வாசிக்கும் போது, இயேசுவை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய பாதம் எவ்வளவு விசேஷமானது, அவருடைய பாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எத்தனை நேரங்களிலே, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அந்த பாதப்படியிலே எத்தனை முறை நம்ம கடந்து போகிறோம். அவருடைய பாதத்திலே கடந்து போகும்போது எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை, எப்படிப்பட்ட ஜபத்தை அவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிறோம். இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீ தான், ஆனால் அவன் தன்னுடைய உள்ளத்தை உடைத்து தன்னுடைய கண்ணீரை அந்த பாதத்திலே ஊற்றி மாத்திரமல்ல, தன்னுடைய தலைமையினால் அதை துடைத்து அந்த பாதத்தை முத்தம் செய்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவளாக இருக்கிறோமா? அவருடைய பாதத்தை நாம் நேசிக்கிறோமா? அதாவது 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அதிலே ஒரு குஷ்டரோகி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய பாதத்திலே லூக்கா சுவிசேஷம் 17:16 நாம் வாசிக்கிறோம். அந்த குஷ்டரோகி அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை முத்தம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரூத்தினுடைய புஸ்தகத்திலே கூட நம்ம பார்க்கும்போது, அந்த போவாசனுடைய பாதத்திலே வந்து அவள் படுத்துக்கொண்டது நிமித்தமாக, நீதான் எனக்கு சரண், நீதான் எனக்கு கீதி. இன்றைக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசுனுடைய பாதத்திலே வந்து நாம் அவருடைய பாதத்தை இருக பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த பாதத்தை நாம் முத்தம் செய்கிறவளாக இருப்போமானா? அந்த பாதத்திலே நம்முடைய கண்ணீரை நாம் சிந்துகிறவளாக இருப்போமானா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை போல பாக்கியசாலிகள் வேற யாரும் இருக்க முடியாது. ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் எவ்வளவு நேரம் அமருகிறீர்கள்? லாசருடைய சகோதரியாகிய மார்த்தாளை பார்த்து மார்த்தாள் இயேசுனுடைய பாதத்திலே வந்து உட்கார்ந்து இயேசுனுடைய வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்காக மார்த்தாள் ஓடி ஓடி போய் வேலை செய்தா, ஆனால் அதுவல்ல, இவள் செய்தது தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி, அதே போல இந்த ஸ்திரீயை குறித்து எங்கெங்கே உலகத்திலே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவளை நினைவு கூறும்படி என்று சொல்லி ஆண்டவர் எழுதுகிறார். ஆகையினாலே இந்த நாளிலே அதை நாமும் நினைவு கூறத்தக்கதாக ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொள்வோமா? அடுத்தது, மீரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். அதை நாம் நினைத்துக் கொள்ளுவோமா? இயேசுனுடைய பாதத்திலே வந்த இந்த ஸ்திரீயை இன்றைக்கு நினைக்கும்படியாய் சொன்னார். அதை நாம் நினைத்துக் கொள்ளுவோமா? இதை நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட இது நமக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் தகப்பனே, இம்மட்டும் எங்களோடு கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நீர் பேசினீர். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒருபோதும் வீண் போகாது. அருமையாய் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தீர். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே லோத்தினுடைய நாட்களிலே என்ன நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அறியாத நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மோசே சொன்னது போல நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எண்ணி எண்ணி கடந்து போக வேண்டியவர்கள். இவைகளெல்லாம் நாங்கள் நினை
நினைத்து நாங்கள் எச்சரிக்கை அடைந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். லோத்தினுடைய மனைவியை இன்றைக்கு நினைத்து ஆண்டவரே நாங்கள் பின் திரும்பி பாராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் தொடர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மீரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. மீரியாம் ஆண்டவரே தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே ஆண்டவரே குஷ்டரோகியானால் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. அதன்படி நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடினாலே ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய வார்த்தைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய பாதத்திலே நாங்கள் தரித்து நிற்கிறவர்களாக உங்களுடைய வருகை பரியந்தும் அந்த பாதத்தை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை தந்து எங்களை நடத்தும். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படி ஆய்ச்சேபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேற்றி ஆற்றி தைரியப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். மீட்பிரேசுவின் நல்ல நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். என் அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஏசையாவின் புஸ்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹலேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, இந்த நாளில கூட கர்த்தர் நம்முடைய நீரூற்றை போல, எப்படி ஒரு நீரூற்று ஓரங்களில் இருக்கிற மரங்கள் செடிகள் செழிப்பாக கனி கொடுக்கும்படியாக பசுமையாக இருக்கிறதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஏமேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு சகோதரிகளை, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக வறண்ட நிலத்தை போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு நீரூற்றை போல ஒரு செழிப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறாராம். ஆமே. ஒரு நீரூற்றுகளை பார்க்கும் போதும் ஒரு பசுமையான புல்வெளிகளை பார்க்கும் போது நம்முடைய இருதயம் மகிழும். நம்மளை அறியாமையே ஒரு சந்தோஷம் நம்மளை நிரப்பும். ஹாலேலூயா. அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த செழிப்பு கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஹாலேலூயா. இதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, ஆனா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் போது என் கணவருக்கு வேலை இல்லை, என் குடும்பத்துல பலவிதமான தேவைகள் சந்திக்கப்படணும், தொழில ஒரு வீழ்ச்சி, பல போராட்டங்களோட பல தரித்திரமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், கர்த்தர் இன்றைக்கு ஒரு செழிப்பை கொடுக்க போகிறார். எல்லா வறண்ட நிலங்கள்லாம் இன்றைக்கு வயல்வெளியாய் மாறப்போகிறது. ஒரு நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படியாக நம்மளை நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாது. இந்த வாக்குத்தத்தமாக எடுக்கும் போது இந்த நாள்லேருந்து கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் ஒரு வார்த்தையை வலியுறுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார் என்றால் அதன் மூலமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கப் போகிறார். என் அன்பு சகோதரிகளை,
இதை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு செழிப்பை கட்டளையிடுவாராக. இதை குறித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இதை குறித்து என் சகோதரிகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 42:18. செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே செழிப்பை குறித்து பேசுகிறீங்க, ஆசீர்வாதத்தை குறித்து பேசணுமே, இது என்ன வார்த்தைன்னு நான் கேட்க முடியாது. ஆண்டவரை கேள்வி நம்ம கேட்க முடியாது. என்னுடைய நினைவுகளுக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஏன்னா நம் நினைவுகளை அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய நாவின் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே நம் இருதயத்தின் வார்த்தைகளை அறிந்த தேவனாக இருப்பதால் ஆண்டவர் அழகாக திட்டவட்டமாய் சொன்னார், சொன்னதை சொல்லினர். ஏனென்றால் எப்படி வாழணும், எப்படி செழிப்பாக இருக்கணும், எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பண்படுத்த முடியாதபடிக்கு ஒரு விரிவாக்கத்துக்குள்ளே கொண்டு போகாதது நிமித்தமாக தான் இன்றைக்கு ஒரு தரித்திர நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரிகளை, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறக்க போகிறார், நம்முடைய செவிகளை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த கிருபைகள், அந்த வரங்கள், தாளந்துகளை நம்ம பயன்படுத்தாத படிக்கு எப்படி அன்றைக்கு ஒரு தாளந்துகளை கொடுத்த மனிதரிடத்தில் மண்ணில் புதைத்து வைத்திருந்தாரோ, அப்படியாக நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறோம். என் அன்பு சகோதரிகளை, இன்றைக்கு நம்முடைய செவிகள் திறக்கட்டும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கும்படியாக அவர் வைத்திருக்கிற அந்த வயல்வெளி, அவர் வைத்திருக்கிற அந்த செழிப்பான ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆயத்தமாகவும். என் அன்பு சகோதரிகளை, இன்றைக்கு ஒரு தாளந்தை அப்படியே வைத்திருக்கிறோம் தான் தரித்திரராக இருக்கிறான். ஆனால் 5 தாளந்தை கொடுத்தவர்கள் 10 தாளந்தாய் மாற்றினார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை, அவங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெருக்கத்துக்குள்ளாக கொண்டு போகிறாங்க. தேவ ஞானத்தோட பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட ஒரு நீர்ப்பாய்ச்சல் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய துணையோடு நம்ம வாழ்க்கையை நம் நடத்தும் போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். ஹாலேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் வறண்ட நிலத்தை போல ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். என் அன்பு சகோதரிகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹாலேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்றார் 32:10, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹாலேலூயா. என் அன்பு சகோதரிகளை, கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கிடைக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் சொல்றது, நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அந்த வாயின் வார்த்தையில் இல்லாத படிக்கு நம்முடைய செயல்களிலும் கிரியைகளிலும் நாம் எப்பொழுதும் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம் அது வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஏனென்றால் ஓசியாவின் புஸ்தகம் 12:6 இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் நாம் தேவனை நம்பி இருக்கணுமா. ஹாலேலூயா. காலத்துக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாம் தேவனை நம்பாத படிக்கு எல்லா சூழ்நிலைகளும் எல்லா இக்கட்டு நேரங்களிலும் தேவனை நாம் சார்ந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு செழிப்பை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டினார். ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு 10 உட்பட்ட ஒரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு இருதய வேதனை ஆரம்பித்தது. இருதயத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஆரம்பித்தது. உடனே அவர்கள் மருத்துவர்களை அணுகினாங்க. பெஸ்ட் கார்டியாலஜிஸ்டை பார்த்து அவரிடத்துல நம்மளுடைய மகளை கொண்டு போய் காண்பிக்கணும்னு என்று பெற்றோர்கள் தீர்மானித்து அந்த மருத்துவரிடத்துல அந்த பிள்ளையை கொண்டு போறாங்க. மருத்துவர் பெஸ்டான ஒருவர் உடனே பார்த்தோன்னே சொல்லிட்டார், இந்த பிள்ளை பிழைக்காது, பலவிதமான பிரச்சனைகள் இவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று தன் தாய் தகப்பனிடம் அந்த மருத்துவர் சொல்லிவிட்டார். ஆனால் பெற்றோர்களோ ஒரு நம்பிக்கையுடன், நீங்கள் செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்துங்கள், நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி மருத்துவரிடத்தில் சொல்லி அதை ஆப்ரேஷனுக்குரிய எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே மருத்துவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது, நிச்சயமாய் முடியாது, ஏன்னா அவங்க இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி, இவங்க புரிஞ்சு கொள்ள முடியாத படிக்கு இவங்க இப்படி முயற்சிக்கிறாங்களே என்னும்போது திரும்பியும் பெற்றோரிடத்தில் அவங்க பேசும்போது பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கையுடன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க டாக்டர், நாங்கள் மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார்கள். மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க.
அந்த ஆப்ரேஷனுக்காகக்குரிய நாட்கள் வரும்போது அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையினிடத்தில் பேசுகிறாங்க, கண்டிப்பாய் நீ வந்து சுகம் பெற்று திரும்பி வாழ்வாய், உன்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், உன் இருதயத்துக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கைக்குரிய வார்த்தை அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் சொல்லி சொல்லி அந்த பிள்ளைக்கும் ஒரு நம்பிக்கை, அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன சோர்வு கூட அவங்களுக்குள்ளாக வரவே இல்லை. டாக்டர் ரவுன்ஸ் வரும்போது பார்க்குறார், எனக்கு தெரியும் இந்த பிள்ளையனுடைய நிச்சயமாய் பிழைக்காதுன்ட்டு, ஆனால் இந்த தாய்க்குரிய இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த பிள்ளையை இப்படி நம்பிக்கை ஊட்டி ஒரு சிரிச்ச முகத்தை இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மருத்துவர் கலங்கி நின்றாராம். ஆப்ரேஷன் நேரம் வந்தது. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளாக பிள்ளையை கொண்டு போக போகிறதுக்கு முன்பதாக அந்த பிள்ளை ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறா, டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும் போது என்னுடைய இருதயத்தை பார்த்து நீங்கள் கிழிக்க வேண்டும், ஏன்னா என் இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அவரை தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மருத்துவர் இடத்துல அந்த மகள் சொல்கிறார். அப்போவும் அந்த மருத்துவர் கலங்கி நிற்கிறார். நின்றுட்டு மறு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளாக அதை எல்லா சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் முயற்சி செய்து எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாற்றணும், இவங்களுடைய நம்பிக்கை பெரிதாக இருக்கிறதுன்னு சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று அந்த ஆப்ரேஷனை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளாக இருதயத்துக்கு போகிற எல்லா பிளட்டும் நின்று விட்டது. மருத்துவருக்குள்ளாக ஒரு சோர்வு வந்தது. அப்படியே போட்டுவிட்டு அவர் திரும்பி அந்த அறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பதாக அந்த நர்ஸ் கூப்பிடுறாங்க, டாக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த இருதயம் துடிக்க ஆரம்பித்தது. ஹாலேலூயா ஹாலேலூயா. திரும்பியும் அவங்க எல்லாரும் முயற்சி செய்து அந்த பிள்ளையை நல்ல சுகத்தோட பலத்தோட ஒரு பாதுகாப்போடு அந்த ஜீவனை அவங்க பாதுகாத்து காப்பாற்றினார்கள். திரும்பியும் அவங்க வெளியில் வந்து நல்லபடியாக ஒரு 8 நாள் கழிந்த பிறகு டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்போ அந்த பிள்ளை ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறார், தேங்க்யூ டாக்டர், நீங்கள் நல்லபடியாக எனக்கு ஆப்ரேஷன் முடிச்சிங்க, என் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் ஆண்டவரை நான் பார்த்தேன், அந்த ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் அவங்களுடைய தாயும் தகப்பனையும் காமித்தார்களாம். ஹாலேலூயா. அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்குள்ளாக அந்த ஆழமான நம்பிக்கையை ஊற்றது நிமித்தமாக எந்தவித ஒரு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, ஒரு தைரியத்தோடு அந்த பிள்ளை எல்லாவற்றையும் அப்பா எதிர்நோக்கிறதுக்கு அந்த தாயினுடைய தகப்பனுடைய நம்பிக்கை ஏதுவாக இருந்தது. என் அன்பு சகோதரிகளை, இன்றைக்கு நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, பலவிதமான முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நிலைகளை கண்டு நாம் பயந்து சோர்ந்து போகாத படிக்கு தேவன் மேல் நாம் இடைவிடாமல் நம்பிக்கை வைக்கும் போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் நடக்காது முடியாது, ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மளோட கூட இருந்து அதில் ஒரு ஜெயம் பெற வைக்கும். என் அன்பு சகோதரிகளை, கடன் அடையத்துக்குரிய வழி இல்லை, என்ன எந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு சோர்ஸ் இல்லை அப்படின்னு பல விதத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து ஒரு செழிப்பை கட்டளிடுவாராக. ஹாலேலூயா. அதை முழு மனதோடு நம்ம நம்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவார். வேதத்தில் இருந்து பார்ப்போம். ஆனால் தானியேலை குறித்து நாம் பார்க்கலாம். நான் கர்த்தரை இடைவிடாமல் நம்பினவர்கள் எப்படி செழித்தார்கள் என்பதற்கு நல்ல ஒரு வேத ஆதாரத்துடன் தானியேல் புஸ்தகம் முழுவதுமாக நாம் வாசிக்கலாம். தானியேல் ஒரு இளம் வாலிபன், ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட மகன் தான். ஆனால் அந்த கொண்டு செல்லப்பட்ட இடத்திலும் தன்னை பரிசுத்தத்தில் காத்துக் கொள்வதிலும் சரி, தேவனை முழுமையாக சார்ந்து நம்பி வாழ்ந்தது நிமித்தமாக அந்த இடத்துல பாபிலோன் தேசத்துக்கு சகல பிரதானிகளின் தலைவனாக கர்த்தர் மாற்றினார். ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹாலேலூயா. தேவனை நம்பி நாம் முழுமையாக சார்ந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் செழிப்பை எப்படி கொடுப்பார் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹாலேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது நிமித்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பு வரும். என் அன்பு சகோதரிகளை, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறார், நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போப்பான்றார் கர்த்தர். அப்படியே ஆபிரகாமும் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹாலேலூயா. அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறது
நிமித்தமாய் கர்த்தர் அவரை பழுகி பெருகி ஆசிர்வதித்தார். ஹாலேலூயா. அவர் மாத்திரம் ஆசீர்வாதம் பெறல, அவரோட கூட போனவங்க எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கெட்டது. ஆபிரகாம் நிமித்தமாக தான் லோத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. அதே போல லாபானுக்கும் யாக்கோபு நிமித்தமாக தான் ஆசீர்வாதம் வந்தது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுப்பார். அந்த செழிப்பு கூட எப்படி இருக்குன்றது பார்ப்போமானால், ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 சொல்லுகிறது, அந்த பூமி தாங்கக்கூடிய முடியாத படிக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்ததா. என் அன்பு சகோதரிகளே, கர்த்தர் உங்களை கூட அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வார்த்தையே உண்டு, கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சிட்டு கொடுக்கும். நீங்க எல்லாம் தேவனை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்றாரோ முழுமையாக அதுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல மாத்திர இல்ல, ஊழியத்துல ஒரு பெருக்கத்தை காணப்போகிறோம். இன்றைக்கு அநேக தேவ மனிதர்கள் அப்படிதான் இப்ப இருக்கிற தேவைகள்லாம் சந்திக்க முடியாதபடி இருக்கிறதுனால பலவிதமான குழப்பங்களுக்குள்ளாக இருக்கிறாங்க. தேவன் தான் இந்த திட்டத்தை கொடுத்தாரா, தேவனுடைய வார்த்தையின்படிதான் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஊழியத்துக்கு வந்தனா, இப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குது. என் அன்பு சகோதரனை சகோதரிய, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் கர்த்தர் கொடுத்த இடம் தான். கர்த்தர் அந்த செழிப்பை கட்டளையிடுற பூமி கொள்ளாத படிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த வருஷம் ஒரு பெருக்கத்தின் வருஷமாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு புதிய ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய இசைவேலராக இருக்கிற நாமும் அந்த வார்த்தைகளை நாம் உரிமை பாராட்டும் போது அந்த செழிப்பு அந்த பெருக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த நாட்கள்லேருந்தே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற போகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்த நிமித்தமாய் ஊழியத்தில் எவ்வளோ ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்தார் என்பதை குறித்து கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனிதராகிய டேவிட் பால் யாங்கிச்சோ ஐயாவை குறித்து நான் ஒரு சில தினங்களாக அதை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். அநேக காரியங்கள் மகிமையான சாட்சியாய் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாக இருந்தது. ஆனால் அதில் என்னை கவர்ந்த ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், அவர் ஒரு சிலரை வைத்து தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் அவர் என்னாலும் எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருப்பாராம். இன்றைக்கு பல லட்ச விசுவாசிகள் மாத்திரமல்ல, பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் ஜெப அறையில ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு போன் கால் வந்தது. அவங்களுடைய செக்ரட்டரி போன் கால் வந்திருக்கு. என்ன என்று பார்க்கும்போது அந்த தேசத்தினுடைய பிரசிடென்ட் அவரிடத்துல பேச வேண்டும் என்று சொன்னார்களாம். உடனே அந்த ஜெப அறைக்குள்ளாக அந்த செக்ரட்டரி போக முடியாத நிலையில் இருக்கிறதுனால ஒரு துண்டு சீட்டில் எழுதி அந்த ஐயா இடத்துல அனுப்பிவிட்ட போது அந்த ஐயா திரும்பியும் ஒரு துண்டு சீட்டில் அனுப்பினார், நான் பரலோகத்து பிரசிடென்ட் இடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இதை முடித்து வந்த பிறகு நான் பேசுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றால். ஹாலேலூயா. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தது நிமித்தமாய் அந்த ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பழுகி பெருக்கும்படியாக இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்லும்படி ஒரு வழியாக அந்த திருச்சபை இன்றைக்கு இருக்கிறது. என் அன்பு சகோதரிகளை, இந்த வேளையில கூட நாம் இதற்கு ஒரு நாம் ரோல் மாடலாய் நாம் வைத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் போது அந்த திருச்சபை எப்படி ஒரு பெருக்கத்துக்குள்ளாக வந்ததோ, பல ஆயிரக்கணக்கான மூப்பர்கள், பல ஆயிரக்கணக்கான தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், பல லட்சக்கணக்கான விசுவாசிகளை அந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரிகளை, இந்த பெருக்கம் எப்படி ஏற்பட்டது என்றால், ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது. இன்றைக்கு என் அன்பு சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதற்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படியணும். நம்முடைய சுய பலமோ சுய ஞானத்தினால நாம் செயல்படும் போது தான் நம்முடைய எல்லாவற்றையும் நாம் தோல்வியில் சந்திக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை தேவனிடத்துல முழுமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், அநேக சகோதரிகள் சொல்றது பார்க்கிறோம், என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சோடனே நல்ல வேலைக்கு போவாங்க, என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? பிள்ளைகள் மேல இருக்கிறது. நிச்சயமா அந்த பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்க மாட்டது. நான் ஒரு பொதுய தொழில் தொடங்குறேன், இந்த தொழில் நிமித்தமாய் நான் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டு என்னுடைய எல்லா நெருக்கங்கள்லாம் விலகி நான் வந்து நிச்சயமாய் செழிப்புக்குள்ள போவேன்னு சொல்லி தொழிலை நம்பி இருக்கிறாங்க. அப்ப அந்த தொழில் ஒரு வீழ்ச்சியில போயிடுது. இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கணும். என் அன்பு சகோதரிகளை, நம் வேலைகளை நம்பி இல்ல, தொழில்களை நம்பி இல்ல, மனிதர்களை நம்பி இல்ல, நம்மளுடைய நம்பிக்கை முழுவதுமாக தேவன் மேல் இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுத்தார்.
அன்றைக்கு ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுத்த அந்த செழிப்பு, பூமி தாங்க முடியாத படிக்கிறது செழிப்பு, அவருக்கு மாத்திரமல்ல அவரை சூழ்ந்திருந்த எல்லாருக்கும் அந்த செழிப்பு கிடைத்தது. அதே போல இன்றைக்கு உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த செழிப்பு கடந்து செல்ல போகிறது. இன்றைக்கு நம்மளை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா, ஹாலேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பு வர வேண்டும் என்றால் உண்மை இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அதற்கு ஆதார வசனமாக மத்தேயின் புஸ்தகம் 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஹாலேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பாராம். அல்லேலூயா. இந்த உண்மை இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கணும். ஒரு கணவருக்கு நம்ம மனைவிகளை கீழ்ப்படிந்து இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கணும். கொஞ்சத்தில் நம் உண்மையாக இருந்தாலே கர்த்தர் அநேகத்தின் மீது நம்மளை அதிகாரியாக வைப்பார். நம்ம வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், குடும்பத்தில், ஊழியத்தில் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதில் நாம் உண்மையாய் நாம் செயல்படும் போது கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். இப்படியாக ஒரு தொழிலதிபர் இருந்தார். அந்த கம்பெனியை சரியான விதத்தில் அவரை நடத்த முடியாத படிக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கம்பெனியை யாரிடத்திலாவது கொடுத்து போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அந்த கம்பெனியில் வேலை பண்ணின ஒரு சில ஞானம் உள்ளவர்கள், உண்மையுள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுத்து அழைத்து அவர் சொன்னார், இந்த விதைகளை நான் உம்மிடத்தில் கொடுக்கிறேன்ப்பா, இந்த விதைகளை ஒரு சில மாதங்கள் எடுத்துக்கோங்க, இதை விதைத்து யார் பசுமையாக கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனியை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலரை செலக்ட் பண்ணி அதை கொடுத்தார். எல்லாரும் அதற்குரிய பிரயாசங்கள் எடுத்து அந்த மாதம் முடிந்த உடனே அதை திரும்பி கொண்டு வராங்க. எல்லாருக்குள்ள நல்ல ஒரு செழிப்பு, பூ பூத்து காய் காய்ச்சி அப்படி ஒரு நல்ல செழிப்போடு கொண்டு வராங்க. ஒருத்தருது மாத்திரம் என்ன இருக்குன்னா, அந்த மண்ணில் புதைச்சது புதைச்சபடியாகவே இருந்தது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, உந்து மட்டும் ஏன் வளரவே இல்லைனா, என்னையும் எல்லாமே போட்டு பார்த்தானா எதுவுமே என்ன பண்ணல, வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார். எல்லாரும் ஏளனமாய் அவரை பார்த்து சிரித்தார்கள். இவருக்குள்ளாக திறமை இல்லை, அவருக்குள்ளாக எந்த விதத்திலையும் அதை பாதுகாக்கக்கூடிய கிருபைகள் இல்லை என்று எல்லாரும் ஏளனமாய் அவரை பார்த்து சிரித்தார்கள். பூத்து குளினர்கள் எல்லாரும் அந்த முதலாளியிடத்துல வந்து காண்பிக்கும் போது முதலாளி பார்த்தார், எல்லா பூத்து குளிங்கிருக்கிறவர்களாக கேட்டார், நீ எப்படி இப்படியா பூத்து புழுங்க வச்சுருக்கீங்க, நாங்கள் அதற்காக பராமரித்தோம், பண்படுத்தினோம், அதை பெருக்கத்துக்குள்ளாக நாங்கள் கொண்டு வந்தோம் என்று அவர்களுடைய சுய ஞானம், சுய பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த விதைக்காதவரை கூப்பிட்டு அந்த முதலாளி சொன்னார், இவருக்கு தான் உண்மையானவர். ஹாலேலூயா. ஏனென்றால் நான் கொடுத்த விதை முளைக்காத விலையை தான் நான் கொடுத்திருந்தேன், அவருடைய உண்மையை பார்க்கிறேன். நீங்கள் நான் கொடுத்த விதையை போடலை, அதற்கு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சுயத்தினால் வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனால் இந்த கம்பெனியை, இவர் இடத்துல தான் இந்த உண்மையை பார்த்து கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். ஹாலேலூயா. அந்த உண்மை நிமித்தமாக இன்றைக்கு அவர் பல கோடிகளுக்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரிகளை, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் உண்மையாக கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் எல்லாவற்றிலும் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் சரியான விதத்தில் அவருக்கு நாம் செலுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக செழிப்பாக மாற்றுவார். என் அன்பு சகோதரிகளை, நாம் உண்மையுள்ளவர்களாய் மாறுவோமா? எந்த சூழ்நிலைகளும் நம்மளுடைய சுய ஞானங்கள், சுய பலங்கள் வெளிப்படாத படிக்கு நாம் தேவனுக்கு உண்மையாகவும், குடும்பத்துக்கு உண்மையாகவும், தொழில் செய்கிற இடங்களில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அபரிவிதமாய் நம்மளை ஆசீர்வதிப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதரிகளை, கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் எப்படியாக செழித்திருப்பார்கள் என்று குறித்து மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தரை நம்பினால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு செழிப்பு உண்டு. என் அன்பு சகோதரிகளை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நடக்கும்போது பூமி இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படியாக அந்த உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வேலைகளில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செழிப்பாக மாற்றுவார். நான் உண்மையாக தானே இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்க முடியாதால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நாம் மாற வேண்டிய காரியங்களை இந்த நாளில் நாம் மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த செழிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் தடை இல்லாமல் கொடுப்பாராக. நாம் செழிப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம் நிமித்தமாக அநேகரை செழிப்புக்குள்ளாக நாம் நடத்த வேண்டும். என் அன்பு சகோதரிகளை, கர்த்தருக்கு தெரியும் இவங்களிடத்துல கொடுத்தோம்னா இவங்க அநேகரை ஆசீர்வதிப்பாங்க என்று. அந்த நம்பிக்கைக்குரிய
பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் மாறணும். என் அன்பு சகோதரிகளை, நாம் சொல்லுவோம், நம்ம கர்த்தர் என்னை நம்பட்டும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லும்படியான அந்த தகுதி, அந்த கிருபையை நாம் இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளும் போது தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், அந்த செழிப்புகள் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் வந்து செல்லும். ஹாலேலூயா. ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வறண்ட நிலத்தை இருக்கிற காரியங்கள் இன்னும் வர நாட்களில் கர்த்தர் ஒரு நீரூற்றாய் மாற்றுகிறார். ஏமேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பிசாசானவனும் பல செழிப்புகளை கொடுப்பான். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை கூட அப்படிதான் மலையில கொண்டு போயிட்டு அவர்கிட்ட காமிக்கிற, உலகத்தை முழுவதுமா காமிச்சு நீ இதெல்லாம் நீ ஆண்டு கொள்ள வேண்டுமென்றால் என்னை வணங்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்ததுனால அப்பாலே போ சாத்தான் என்று எதிர்த்து நின்று அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்றார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படியாக சிக்கி தவிக்கிறது. ஹாலேலூயா. வேலையை கொடுத்து, தொழிலை கொடுத்து, பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து, தேவனுடைய அன்பை விட்டு முற்றிலுமாக விலக்கி கொண்டு போய் அவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றி அது கொஞ்சம் நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னா தாழ விழுந்து போயிடும். ஹாலேலூயா. அந்த பெருமைக்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த பெருமை வரும் போதே, எப்படி நேபுகாத் நேச்சர் சொன்னது போல, நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லும் போது உடனே அந்த ராஜ்யம் இறங்கப்பட்டது. அதனால் என் அன்பு சகோதரிகளை, நாம் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரணும். அதுதான் நம் வேதனையை கூட்டாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுத்து நிரந்தரப்படவும் பூரணப்படவும் வைக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதரிகளை, இந்த நாளில் கூட நாம் எல்லாரும் இணைந்து செபிக்க போறோம். கண்ணீரோட எவ்வளோ போராட்டங்களை, எவ்வளோ நாளைக்கு தான் எனக்கு இந்த தரித்திர நிலை இருக்கும், என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லையே, ஒரு கஷ்டமான சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை, கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் பின்பற்றும் போது, முழுமையாக கர்த்தரை நம்பி வாழும்போது, இடைவிடாமல் கர்த்தரை நம்பி வாழும்போது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டு. நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போமா. ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கும் அப்பா. நீர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறீர் என்றால் நிச்சயமாக அதில் எங்களுக்கு ஒரு கிரியை நடப்பிப்பீர். இந்த நாளில் இந்த இணைப்பில் பார்த்து கொண்டிருக்கிற, இனிமேலும் பார்க்க போகிற ஒவ்வொரு சகோதரிகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எல்லா பொருளாதார தடைகள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாத படிக்கு எல்லா கஷ்டமான சூழ்நிலைகள், எல்லா தடைகளை இந்த நாளில் நாங்கள் உடைத்து போடுகிறோம் அப்பா. யோசேப்பின் களஞ்சியத்தை ஆசீர்வதித்த தேவன் நீர் அல்லவா? கொடுக்க கொடுக்க குறையாத படிக்கு ஒவ்வொருடைய குடும்பங்களில் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லா தொழிலில் இருக்க வீழ்ச்சிகள், எல்லா தடுமாற்றமான நிலைகள் இன்றைக்கு மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அந்த பூமி தாங்கக்கூடியாத படிக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை போல இன்றைக்கு என் அன்பு சகோதரிகள் பாரத்தோட நம்பிக்கையோட உம்மை நோக்கி உண்மையோடு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோமாப்பா. இந்த நாள் அவங்களுடைய கால சூழ்நிலைகள் மாறட்டும். தேவ கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. யாரையும் சார்ந்து வாழாத படிக்கு என் தேவனையே முழுமையாக சார்ந்து வாழக்கூடிய அந்த கிருபைகள், தாளந்துகளை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவ கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரிகளை, கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிரந்தரப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.